மலையிலே வண்ண பறவைகள் பாடி வரும் பாடலிலே தூதுவிட்டேன் பாடலிலே ஒரு தூதுவிட்டேன் அது காதலை தேடி வரும் அது காதலை தேடி வரும் அன்னை இல்லாமல் பிறந்தவர் யார் அவள் அன்பையும் அருளையும் மறந்தவர் யார் நாளும் தெரிந்தவள் பெண்தானே அவள் நாட்டுக்கும் வீட்டுக்கும் கண்டானே கடமையே முடிஞ்சாச்சு என்னது எனக்கு தினமும் மூணு கடமைகள் இருக்கு காலையில எழுந்திருச்சதும் என்ன பெற்ற தாயை வணங்குறது ரெண்டாவது உலகத்துக்கே ஒளி தர்ற துருளை வணங்குறது வள்ளி மூணாவது உன்னை பாக்குறது சும்மா இருக்க மாட்டீங்க சும்மா இருக்கிறதுதான் கஷ்டப்பட்டு விடுதலை வந்தேனா முருகா முருகா ஏமா கூட்டிங்க என்னப்பா இது வள்ளியோட அப்பா அவர் பொண்ணை பார்க்க போறதுக்கு உன்னையே துணையா கூப்பிட்டிருக்காரு நீயும் போகணும்னு நானும் ரெண்டு மூணு நாளா சொல்லிக்கிட்டே இருக்கேன் என் வார்த்தை கொஞ்சமாவது மதிப்பு கொடுத்தியா என்னம்மா இப்படி பேசுறீங்க என்னைக்காவது உங்க வார்த்தை நான் மீறி நடந்ததுண்டா அதுக்கு இல்ல தம்பி நான் எதுக்கு சொல்றேன்னா மூணு தலைமுறையா பக்கத்து வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் நெருங்கின தொடர்பு இருந்தும் கொள்வனு கொடுப்பன ஒண்ணுதான் இல்லை உன் தலைமுறையிலாவது அப்படி ஒரு உருவு ஏற்படணும்னுதான் நான் ஆசைப்படுறேன் உங்க விருப்பத்தை நிறைவேற்றுறதாமா என்னுடைய கடமை சரி சரி சீக்கிரம் பொறுப்பு அம்மா வள்ளி கூப்பிட்டீங்களா ஆமா நேரம் ஆச்சு புறப்படணும்ல ஒரு தவிர தண்ணி போ இத கொண்டு வர வண்டி போட்டுட்டு இதையும் போட்டுக்கோ இது என்ன மாப்பிள்ள பார்த்து இங்க எடுத்து அனுப்புறீங்க பெரிய மனுஷாலோட போறது அதுக்கு தகுந்த மாதிரி போக வேண்டாம் அவரையும் கும்பிடு படிச்சிருக்கேன் எங்க ஊர் பள்ளிக்கூடத்துல எது வரைக்கும் படிப்பு இருக்கோ அது வரைக்கும் படிச்சிருக்கேன் அதாவது அஞ்சாம் கிளாஸ் போதும் இல்ல ஓ தாராளமா போதும் என்னங்க வர்ற கிட்ட படிச்சிருக்கேன்
நாலு வரை ஒழுங்கா எழுத தெரிஞ்ச போறாரு. அது போதுமே அது போதுமே, இது என்ன கண்ணைக்குள்ள வேலையா பார்க்க போகுது. மன்னிச்சுக்க, நான் இப்ப வந்துடுறேன். பொண்ணுகிட்ட கேட்க போறாரு. என்னம்மா மாப்பிள்ள மனசுக்கு பிடிச்சிருக்கா? பாத்தியா பொண்ணம்மா, கமலா மாப்பிள்ளையோட முகத்தை பார்த்துச்சுன்னா மறுக்காதுன்னு நான் அன்னைக்கு சொன்னேன்ல, நீதான் தயங்குற. மாப்பிள்ளை கொஞ்சம் வயசானவர்ன்னு நம்ம பொண்ணு நினைக்க போறான்னுதான் அப்படி தயங்கினேன். அம்மா அவர் அப்படி ஒண்ணும் வயசானவரா தெரியலம்மா. உன் கண்ணுக்கு மாப்பிள்ளை வாலிபமா தெரிஞ்ச அது நாங்க செய்த புண்ணியம். முடிஞ்சு போச்சு, நீ பேச்சு எதுக்கு? நான் இப்ப போய் முகூர்த்தம் குடிச்சிடுறேன். மாங்கல்யம் தந்திரதானே நாம சேவனஹேதுனா கண்டே வஜ்ராவிர்பகே சஞ்சீவதரதாம் சதம் மாங்கயதான மகாத்தப்தமஹாத்தாப்திபவந்தா மகாம் தாரகண்டம் மாங்கயதான மகாத்தப்தமஹாத்தாப்து. இத்தனை வருஷமா என்ன அருப பெருமையா வளர்த்துட்டு கடைசியில நான் காலம் பூரா கண்ணீர் வெடிக்க முடியாது செஞ்சிட்டேன். வாழ்ந்த அழுத்து போன ஒருத்தருக்கு என்னுடைய வருங்காலத்தை பலி கொடுத்துட்டிய அப்பா, பலி கொடுத்துட்டேன். அப்பா நீங்களும் அம்மா கூட சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்களப்பா. கண்ணில காட்டுறது ஒருத்தர், தாலி கட்ட சொல்றது இன்னொருத்தரையா, இது என்ன நியாயப்பா? நீ சொல்றது ஒண்ணுமே புரியலையம்மா எனக்கு. வயசான ஒருத்தருக்கு என் ரெண்டாம் தாரமா கட்டி கொடுத்து என் வாழ்க்கையே குட்டிச்சோராக்கிட்டு இப்ப ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்களப்பா. இது என்னம்மா இது? அப்படி ஒண்ணும் வயசானவரா தெரியல என்னட்டு நீதானேம்மா உங்க அம்மா கிட்டே சொன்னேன். அதை கேட்டதுக்கு அப்புறம் தானே உன் கண்ணுக்கு அவர் வாழ்வமா தெரிஞ்ச அது நாங்க செய்த புண்ணியன்னு நான் சொன்னேன். ஐயோ நான் ஏமாந்துட்டம்மா, ஏமாந்துட்டேன். அவர் பக்கத்துல உட்கார்ந்திருந்தாரு, அவரெல்லாம் நான் கட்டிக்க போற மாப்பிள்ளைன்னு நினைச்சு இனிமே அப்படி சொல்லாது, யாராவது கேட்டா மானம் போயிடும். சத்தம் போடாது கமலா, நடந்தது நடந்துருச்சு. எது எப்படி இருந்தாலும் தாலி கட்டின புருஷனோட நல்லபடியா வாழ்ந்து நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாற்ற வேண்டியது உன் கடமை அம்மா. அப்பா கமலா உன் கையை பிடிச்சு கேட்டுக்கிறேன், என் மானத்தையும் உயிரையும் நீதாம்மா காப்பாற்றணும், நீதான் காப்பாற்றணும். கவலைப்படாதீங்க, நீங்க என் வாயில ஊத்தின விஷம் தொண்டையில நிக்குது, அதை எப்படியாவது நான் விழுங்கிடுறேன். என் விதிய நான் அனுபவிக்கிறப்பா, அனுபவிக்கிறேன். வள்ளி. அப்பா. கமலா இதுதான் என் பொண்ணு வள்ளி. வள்ளி இனிமே நீ என் பொண்ணு. வள்ளி உனக்கு ஒரு நல்ல தாய் கிடைச்சது, உன் அதிர்ஷ்டம். உண்மையிலேயே நீ கொடுத்து வச்ச பொண்ணு. வாங்க சின்னம்மா. கமலா இந்த சங்கிலிய என் தாயார் போட்டிருந்தாங்க, அவங்க கடைசி காலத்துல வள்ளியோட அம்மாவுக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ இது உனக்கு சொந்தம், இத எப்பவும் உன் கழுத்திலே போட்டுருக்கணும். இது என்னுடைய ஆசை. ஓம் நம சிவாயா, நம சிவாயா, நம சிவாயா. ஊரா வாய, இந்த பட்டாமணியை கண்டு ஊரே பயப்படும். என்ன பண்றது, இப்ப பட்டாமணி எங்க அக்கா எல்லாம் பயப்படுறாரு. உன்ன சொல்லி குத்தம் இல்லடா, உலகம் ரொம்ப கெட்டு போச்சு. இப்பதானா நீ என்னைக்கு பிறந்த அன்னைக்கே உலகம் கெட்டுத்தான் போச்சு. ஏன் மச்சான் திடீர்னு ஏன் உலகத்து மேல உனக்கு இவ்வளவு வெறுப்பு? ஏன் ஊர்ல யாருமே சொத்தை விக்கலையா இல்ல வாங்குறியா? ஆமா உன் கையால் கணக்குல எப்படி இருக்கிறான்? பத்திரம் எழுதுறதுக்கு யாருமே அவர்கிட்ட வரலையா இல்ல எழுதுன பத்திரத்துக்கு உனக்கு கமிஷன் கிடைக்கலையா? அட பாவி,
இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ஏன் தெரியாது? உன் ஆபீஸ்ல டவாரி போட்டு வேலை பார்க்கற மாதிரி பியூன அவங்களுக்கும் தெரியும். இத பாரு. மொத்த வார்த்தையில சொல்ல போனா மொத்த வில்லங்கமே நீதான் ஊரே சொல்லுது. ஆகா கா கா கா. இந்த கிராப் அப்படியே தூக்கி வாரி கொண்டையா போட்டு கையில ஒரு தம்பூரா போட்டா நீ நாசனேடா. உடச்ச நான் பாரு கழுத. என்ன கழுத? அவர் உடைக்கிறேங்கறாரு என்ன கழுதங்கறாரு? அக்கா அக்கா முகர கட்டே பாரு. இவங்க அப்பா என்னடானா இவளை என் தலையில கட்டி வச்சு கண்ணை மூடிட்டான். இவ என்னடானா இந்த கிறுக்கு பயிரை என் முதுகு மேல ஏத்தி வச்சு வேடிக்கை பாக்குறான். சும உன் பாவத்தை நீ சுமக்கிறது உன் தலையெழுத்து. பல்ல உடைப்பேன். பல்ல உடப்பியா? உடைச்சாலும் பேசுவேன். கண்ணா மின்னு கேக்கும். பரவாயில்லையா? உள்ள போ. நீ என்னைக்கு உள்ள போறங்கறத பாக்குற. கணக்கு எழுதுற கணக்கு திருட்டு கணக்கு இருட்டு எழுதுற. இத பாரு ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் வர்த்த உன்ன மாட்டு மாட்டு மாட்ட வைக்கிறான். உள்ள போறியா? ஐயா போ. அக்கா கோவம் வந்துகிட்டே இருக்கு. என் தலை எடுத்து இவன் மாத்திர கொஞ்சம் சரியா இருந்தா இவனையே கணக்க புள்ளியா போட்டு இந்த ஊரையே வளைச்சிருப்பேன். வெறும் கோடு மாத்திரம் போட தெரிஞ்சா கூட போதும். என்ன பண்றது? ஆசை இருக்கு, அறிவு இருக்கு, ஆள்பலம் இல்லையே நமச்சிவாயம். பள்ளி என்ன சின்னமா? இங்க வாமா. என்ன உனக்கு பிடிச்சிருக்காம்மா? சின்னம்மா நீங்க ரொம்ப நல்லவங்க. இல்லைன்னா எங்க அம்மா படத்துக்கு மாலை போட்டு கும்பிடுவீங்களா? உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படின்னா நீ இனிமே என்ன சின்னம்மான்னு கூப்பிடக்கூடாது, அம்மான்னு தான் கூப்பிடணும். அம்மா எனக்கு தாய் இல்லாத குறைய தீட்டி வச்சுட்டீங்க. இதை விட வேற எனக்கு என்ன வேணும்? பள்ளி வாழ்க்கையில ஒரு பெண்ணுக்கு எது முக்கியம் உனக்கு தெரியுமா? கழுத்து நிறைஞ்ச மஞ்சளும் கண்ணு நிறைஞ்ச கணவரும் தான் முக்கியம். எல்லா பெண்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கிறது இல்லை. ஆனா உன்னை பொறுத்த மட்டும் உன் மனசுக்கும் கண்ணுக்கும் நிறைஞ்ச மாப்பிள்ளையா தேடித்தான் நான் உனக்கு கல்யாணம் செய்து வைப்பேன். அம்மா மல்லி என்ன நீ நம்பு. அப்ப சொன்ன மாதிரி நான் உண்மையிலேயே கொடுத்து வச்சா. ஆமா கமலம், வள்ளி பிறந்த உடனே முருகனுக்குன்னு நிச்சயம் ஆயிடுச்சு. எல்லாம் கடவுள் செயல். நம்ம கையில என்ன இருக்கு? சரியா சொன்னீங்க, கல்யாணம் மட்டும் கண்டிப்பா கடவுள் கையில தான் இருக்கு. நாமெல்லாம் வெறும் பொம்மைங்க தான். ஏன் என்னையே எடுத்தீங்களே, இப்படிப்பட்ட இடத்துல வாழ்க்கப்படுவேன்னு நான் கனவுல கூட நினைக்கல. நான் ரெண்டாம் தரமா வாழ்க்கப்பட்டதை பத்தி ஊர்ல பல பேர் பல விதமா பேசிக்கிறாங்க, காதுக்கு வந்துச்சு. கடுகத்தனை கூட நான் அதை பத்தி கவலைப்படல. என் கண்ணை பொறுத்த வரைக்கும் அது நிறைஞ்சி இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் நான் அதிர்ஷ்டசாலி, அவ்வளவுதான். கேட்டியா பார்வதி? எப்படி கேட்கணுமா? மழைத்துளி எந்த மண்ணில விழுவதோ அந்த மண்ணு நிறத்தை பொறுத்துதானே தண்ணியோட நிறமும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்த பொண்ணு இன்னொரு குடும்பத்துக்கு வரும்போது அந்த பெண்ணால எவ்வளவோ பெருமை கிடைக்குது. இது எல்லாம் நினைச்சுதானே வள்ளி எனக்கு மருமகளா வரணும்னு ஆரம்பத்துல இருந்தே நான் ஆசைப்படுறேன். ஏன் கமலம், முருகனை பத்தி நீ என்ன நினைக்கிற? ஒரே வார்த்தையில சொல்ல போனா வள்ளி அதிர்ஷ்டசாலி. முருகன் அதிர்ஷ்டசாலின்னு சொல்லக்கூடாதோ? இல்லன்னா நம்ம வீட்டு பொண்ணு கிடைக்குமோ அவனுக்கு? இங்க பாரு கமலம், இந்த ரெண்டு குடும்பத்தையும் ஒன்னா சேர்த்திரணும்னு எனக்கு வெகுநாள ஆசை. அதுக்கு தோதா நம்ம வீட்டுல பெண் குழந்தை பிறந்ததும் அவங்க வீட்டு முருகனை நினைச்சு நம்ம பொண்ணுக்கு வள்ளின்னு பேர வச்ச. இந்த ரகசியம் வேற யாருக்கு தெரியும்? நான் பெரிய பாக்கியசாலி, உங்க அன்புக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நீ சும்மா இருமா, ஆடி போகட்டும், ஆவணி பிறக்கட்டும், ஊரை அடைச்சு பந்தல போட்டு கல்யாணத்தை சம் சம்னு விடு. உன்னோட வேலை எனக்கு மச்சாவதா கூட எடுக்க தெரியுமா? அடியே இந்திரகுமாரி, சீக்கிரம் ஜெகதல பிரதாபனோட பேசிட்டு வீடு வந்துட்டேன், வீட்டுக்கு போறோம். என்னங்க இது, தண்ணிக்குள்ள இப்படி இழுத்துட்டு வரீங்களா? மூச்சு திணறாது. அடேங்க அப்பா, என்ன நீந்த தெரியாத மாதிரி தான். என்ன இப்ப புதுசா அழுத்திட்டு வர்றேன், ரொம்ப நாள் நடக்கிறதானே. ஆமா, உங்க சின்னமா எப்படி இருக்காங்க? நம்ம கதையில வர ஞான சௌந்தர் கதையில லேனா அது மாதிரி இருக்காங்களா? இல்ல அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. சொன்ன நீங்க நம்ப மாட்டீங்க, எங்க அம்மா தான் சின்னம்மா உருவத்துல எங்க வீட்டுக்கு மறுபடியும் வந்திருக்காங்க. ஆச்சரியமா இருக்க? உண்மையாவா? உண்மைதான். என் கண் நிறைஞ்ச கணவனா பார்த்து கட்டி வைக்கிறேன்னு சொல்லிருக்காங்க.
அப்போ யாரோ கண்ணு கண்டு போட்டுட்டாங்களா என்ன? ஆமா. ஐயோ யாரு? கண் பட்டது கொஞ்சம், துண் பட்டது நெஞ்சம், கை தொட்டது உன்னை, குளிர் விட்டது என்னை. கண் பட்டது கொஞ்சம், துண் பட்டது நெஞ்சம், கை தொட்டது உன்னை, குளிர் விட்டது என்னை. வந்தது அது முதன் முதலாய் தொடங்கும் போது மயக்கம் வந்தது. விழி மலர மலர பார்த்த பார்வை மனதில் விழுந்தது. விழி மலர மலர பார்த்த பார்வை மனதில் விழுந்தது. உடல் குலுங்க குலுங்க சிரித்த அழகு மடியில் விழுந்தது. உடல் குலுங்க குலுங்க சிரித்த அழகு மடியில் விழுந்தது. கண்பட்டது கொஞ்சம், புண்பட்டது நெஞ்சம், கை தொட்டது உன்னை, குளிர் விட்டது என்னை. இந்த பேரழகு பொன்முகத்தை நாணம் மறைப்பதோ, இல்லை பருவப்பெண்டை பார்த்த கண்ணை ஆசை மறைப்பதோ. இந்த பேரழகு பொன்முகத்தை நாணம் மறைப்பதோ, இல்லை பருவப்பெண்டை பார்த்த கண்ணை ஆசை மறைப்பதோ. கண்பட்டது கொஞ்சம், புண்பட்டது நெஞ்சம், கை தொட்டது உன்னை, குளிர்விட்டது என்னை. காரணம் என்ன இந்த கோவை இதழ் வெளுத்திருக்கும் காரணம் என்ன? உன்பால் விழிகள் சிவந்திருக்கும் காரியம் என்ன? உன்பால் விழிகள் சிவந்திருக்கும் காரியம் என்ன? கண்பட்டது கொஞ்சம், உன்பட்டது நெஞ்சம், கை தொட்டது உன்னை, குளிர்விட்டது என்னை. கண்பட்டது கொஞ்சம், உன்பட்டது நெஞ்சம், நமசிவாயம் தோட்டம். குளத்தில் குளிப்பதோ தண்ணீர் எடுப்பதோ கூடாது. உத்தரவின்றி செய்தால் தண்டிக்கப்படுவார்கள். படுவார்கள் படுவார்கள். முன்சீ நமசிவாயம். ஒன்னாரி நம்ம போட நான் வாயை திறந்தா அழகா இல்லையா?
என்ன கேட்காத, வீட்டுல போய் ஒரு கண்ணாடி எடுத்து அதுல பார் தெரியும். ஏன் உன் முகமே கண்ணாடி மாதிரி தான் இருக்குது, அதுல பாத்துக்கிட்டா கிண்டல பண்ற? ஆமா, இந்த முடிச்சிப்பு மச்சான் தானே? இந்த ஜென்மத்துல அப்படி பிறந்திருக்கிறேன், அடுத்த ஜென்மத்துல அந்த நமச்சிவாய எனக்கு மச்சானா பிறந்த நான் முன்சீவா பிறப்பேன். அதெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்கல, என் மூஞ்சில யாரு களிமண் அடிச்சது? இரு, ஆத்திரப்படாத, விசாரிக்கிறேன். யாய், எவன் டா அரப்பாவி, நீதானா? என்ன எடுத்துட்டு வர சொல்லிருக்கிறாளா? வீட்டுல யாரு? ஒண்ணும் இல்ல, வள்ளியோட அப்பாவை நான் பார்க்கணும். இருக்க வள்ளி இருக்க, உட்காருங்க, கூப்பிடுறேன். பரவாயில்ல, மாப்பிள்ள நின்னுகிட்டு இருந்தா மனசு கஷ்டமா இருக்குது இல்ல? உட்காருங்க. நீங்க இப்ப உட்கார்ல, நான் கூட்டிட்டு வர மாட்டேன். விடமாட்டீங்க போல இருக்க. விடுறாப்புல இல்ல, அதான் உட்கார வச்சுட்டீங்க. அப்பா, இதுக்கு எவ்வளவு நேரம்? இதே வள்ளியை விட்டு சொல்ல சொல்லி இருந்தா உடனே உட்கார்ந்துருப்பீங்க. அந்த அறிவு எனக்கு எட்டல. என்ன இருந்தாலும் நான் அஞ்சாம் கிளாஸ் படிச்சவதானே. ஓஹோ, பெண் பார்க்க வந்தபோது உங்களை படிப்பு பத்தி நான் கேட்டதை இன்னும் மறக்கலையே. மறக்க முடியுமா? நான் பாக்கியசாலி, உங்களை மருமக பிள்ளையும் அடையறதுக்கு. ஆனா வள்ளி அதிர்ஷ்டசாலி. வள்ளி சொன்னது சரியா போச்சு. வள்ளி என்ன சொன்னா? நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லி. நான் உங்களை பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கேன். சரி, அவங்க ஏதோ வேலை இருக்கா போல இருக்கு, நான் அப்புறம் வரேன். இருங்க, அப்பாவும் மகளும் தோட்டத்துல பூச்செடி வச்சிட்டு இருக்காங்க, கூப்பிடுறேன். ஏன் வைக்கும்? உங்க அம்மா எல்லாம் சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். ஆமா, அது சம்பந்தமா பேசத்தானே வந்திருக்கிறேன். இல்லீங்க, நான் வந்தது வேற விஷயம். என்ன சொல்லு? நம்ம ஊர்ல இருக்கிற பள்ளிக்கூடம் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குங்க. அதை உடனே புதுப்பிக்க பணம் வேணும். அதனால நம்ம கிராமத்துல தரிசா கிடக்கிற புறம்போக்கு நிலத்தை எல்லாம் நானும் என் கூட்டாளிகளுமா சேர்ந்து உழுது பயிரிட்டு அதுல கிடைக்கிற பணத்தை இந்த பள்ளிக்கூடத்துக்கு பயன்படுத்தலாம்னு திட்டம் போட்டிருக்கோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்ல யோசனை தான். எதுக்கும் பட்டாமணியார் ஒரு வார்த்தை கேட்டுக்கோ. ஏன்னா அவன் ஒரு கிறுக்கன், அவனை கலந்துக்கலாம். அது இருந்து எழுதி போட்டு கலாட்டம் பண்ணுவான். சரிங்க, இத வந்துட்டேங்க. நான் கொடுக்கறேன். அய்யோ, ரொம்ப சுடுதுமா, நானே கொண்டு போய் கொடுக்கறேன். வாங்க. மாப்பிள்ள எப்படி? பழகறதுக்கு தங்கம், பாக்கறதுக்கு சிங்கம். நம்ம வள்ளிக்கேத்த முருகன், உங்க சொல்லுக்கேத்த வருகை. நமக்கு இருக்கிறதோ ஒரே பொண்ணு. சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சு மாப்பிள்ளைய வீட்டோட வச்சுக்கலாம். அப்படியே செஞ்சிருவோம். அம்மா, அம்மா, அம்மா. வள்ளி, வள்ளி, உன் சுகம்தான் என் சுகம்.
உன் வாழ்வே என் வாழ்வு. அம்மா பாப்பா முருகா, என்ன மனுவெல்லாம் நல்லா எழுதிட்டு வந்திருக்கிறியா? உன் திட்டமெல்லாம் எனக்கு நல்லா தெரியப்பா. அதுக்கு என்னால் ஆன உதவி செய்ய காத்துட்டு இருக்கிறேன். புறம்போக்கு நிலத்தை பயிரிட நீ எப்ப மனு எழுதி கொடுப்பியோ நான் துடிச்சிட்டு இருக்கிறேன். அண்ணே, நீங்க இப்படி உதவி செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. என்னப்பா இது, எனக்கு மட்டும் நம்ம கிராமம் முன்னேறணும், பள்ளிக்கூடத்தை புதுப்பிக்கணும்னு ஆசை இல்லையா என்ன? உங்க மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் உருப்படியா ஏதாவது திட்டம் தீட்டி கொடுத்தா நானும் என்னாலான உதவி செய்ய முடியும். இந்தாங்க மனு, எல்லாம் உங்களை முன்னால வச்சுதான் நடக்கணும். உங்க பொன்னான கையால நீங்க தான் பொன்னேற போட்டி ஆரம்பிச்சிருக்கணும். தங்கமா செய்யறேன், நானே கொண்டு போய் தாசில்தார்கிட்ட கொடுத்துறேன். புறம்போக்கு நிலத்தை வயலாக்கி பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு ஒரே சமயத்துல ரெட்ட புகழ் அடைய இவனை நான் விடுவேனா? நான் அவன் சொல்லட்டுமாப்பா? அனுமான போட சொல்லியா? எப்படி பண்ண முடியும்? ஏற்கனவே உங்க கால சரியாவே நடக்க முடியல, நீங்க எப்படி பாத்தாவ போறீங்க? என்னதான் செய்ய சொல்ற? அப்பா பேசாம இந்த ராவண வேஷத்தை வேற யாருக்காவது கொடுத்துட்டு எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கற வாத்தியாரா இருங்கப்பா. பக்கவாட்டியத்தோட எதிர்ப்பா, ராவண வேஷத்துக்கு வேற ஆளும் பாக்கணும். வாத்தியார பத்து தலை ஆள் பாக்கட்டுங்கடா, பத்திரிகையை பாரு, அந்த மாதிரி ஒரு ஆள் பிறந்திருக்கான். அந்த முகைய நான் தேடுறேன், ஆளை பாரு. அழகா அம்சமா அருமையா பாடக்கூடிய ஒரு ஆள். சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, சாம்ப சதா சிவா, சம்போ மகாதேவா, சாம்ப சதா சிவா, சம்போ. அதான்டா தமிழரே, ராவணன் நமஸ்கரிக்கின்றேன். தம்பி, ஐயோ என்ன சாரியோ, என்ன சாரியோ? சாரீரத்தோட இருங்க, சரீரத்தை மாத்திரம் பேசுறாரு. அதை பத்தி என்ன, ராவணனை எவன் நேரில் வேண்டாம்? ஆமா அதானே, ராமாயணத்தை ஒரு பயிரா எழுதுனா பல பேர் எழுதியிருக்கானே. ஏன் ராவண உடம்பு சரியில்லாம சீக்கா படுத்ததே கிடையாதா? இப்பதான் படுக்க விட்டு எந்திரிச்சு வர்றான். வரட்டும் விடு, நீ யாருன்னு கேட்கலையே? நான் தான் ராவணன். ஆஹா சிங்காரம், சப்த சொரம் நினைச்சேன். பரவாயில்ல, உன் சாரீரத்துல ஏழு சுவரம் எடுப்பா இருக்கு தம்பி. சுரம் ஏழா? அதை பத்தி விடு தம்பி, நீதான் இன்னையில இருந்து ராவண. அப்பா நான் சொல்றத கேளுங்கப்பா. என்னம்மா? இந்த பொம்பளை உங்க மகளா? என்ன மகனா? இல்ல பேரன். ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்பா. இந்த ஆள் ஒண்ணு ராவண வேஷத்துக்கு வேண்டாப்பா. ஏமா, நான் ராமர் வேஷம் போட்டு இந்த சீதையா பக்கத்துல அடிக்கிறத ஆசைப்படுத்த போடுறேன். இந்த ஆளுக்கு 32 லட்சணம் அப்படியே முழுசா பொருந்தி இருக்கு. இவர் ராமரம். ஏன் வாச்சாரே, இந்த சீதைக்கு இந்த ராமன் பார்த்தாவா? பாருங்களேன், சீதை டப்பா குத்து குத்துறான். நடக்கிற சண்டையுடைய முறையை பார்த்தா உங்களுக்குள்ள ஏற்கனவே ஏதோ ஒண்ணு நடந்திருக்கா போல இருக்க. இல்லையா? சரி விடு, நீதான் ராவணன், நான் ராவணன், நீங்க என்ன வேஷம், அதை பத்தி உனக்கு என்ன? இல்ல நீங்க கும்பகர்ண வேஷம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் சௌகரியம். டேய் நான் வாத்தியாரா? ஆமாமா வாத்தியாரா. நாளை வேறு நீ ஒத்திகைக்கு வந்துடணும். நாளை வந்துட்டா? அப்ப நான் இன்னைக்கு வீட்டு விட்டு போயிடணுமா? ஆமா, ஏன் நாடகம் முடியற வரைக்கும் நான் இங்கே இருந்துக்கிறேன். இருக்கிறேன். இது பண்ண சத்தம் இல்ல. பின்ன உங்க அப்பா இருக்கானே? இல்ல நீங்க இருக்கிற இடம் சத்திரமா? பழைய கையை உடப்பா. இருந்தா சரி, எனக்கு ரொம்ப சந்தோஷம் வேஷம் கொடுத்ததை பத்தி. ஒத்துக்கிய, நாளை வந்து ஆரம்பிச்சிருவோம். நான் வரேன் பாத்துல இந்த பக்கம். ஓஹோ, கலாய் பூசனாளா? ஏய் சொல்லிட்டியா? சம்போ மகாதேவா, சம்பா சதா சிவா, சம்போ மகா இந்தப்பா முருகா, புறம்போக்கு நிலத்தை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் உன்னுடைய திட்டம் நிறைவேறும். அதுக்கு யார் காரணம்னு எங்களுக்கு தெரியும்.
அது யாரப்பா? வேற யார நந்தி மாதிரி இருக்கறே நீதான். டேய். இருங்க. அவ சொல்றதுல உண்மை இருக்கு. எங்க திட்டங்களுக்கு இறங்கலா இருக்குது நீங்கதான். அட கடவுளே. நான் என்னப்பா பண்றது? மனு எழுதி கொடுத்தேன். அதை சர்க்காருக்கு அனுப்பி வச்சிருக்கேன். உத்தரவு வந்ததும் பொறுப்புக்கு நேரத்தை சட்டப்படி நீ சாகுபடி பண்ணிக்க. நான் அதான் சொல்றேன். மனு சர்க்காருக்கு அனுப்பி இருந்தால உத்தரவு வரும். அவன் அனுப்புறேன் சொல்றியா? அது உங்க மனசாட்சி கேட்க வேண்டிய கேள்வி. பட்டாமணியாரே. நாங்க எழுதி கொடுத்த மனுவை கிழிச்சு போட்டுட்டு உத்தரவு இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் சொல்லி ஏமாத்துறது எங்களுக்கு தெரியாது நினைச்சிட்டீங்க. நீ அனாவசியமா சந்தேகப்படுற. இல்ல அவசியத்தோட தான் சந்தேகப்பட்டு தாலுகா ஆபீஸுக்கு போயிட்டு எங்க மனு வரவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்படியா சொன்னா? அது மட்டும் இல்ல நாட்டை கழனி ஆக்குறதுக்கு அரசாங்கமே ஆதரவு கொடுக்க தயாரா இருக்குன்னு தாசில்தாரா எங்க சொன்னார். சும்மா கயிறு விடாத. அது உன் வேலை. வாய மூடா. பள்ளிக்கூடமும் சரி வரலாம் சரி கட்டடத்தை பழுதுபார்க்க அந்த கட்டாந்தரை நான் உறுதே தீர்வேன். சட்டம் மீறது குற்றம். சட்டத்தை நீங்க சரியா புரிஞ்சிருந்தா என் திட்டத்துக்கு குறுக்க நிப்பீங்களா? டேய் நான் யார் தெரியும் இல்ல? ஏன் யா சும்மா உடம்ப போட்டு அலட்டிக்கிற? ஏதோ பட்டாமணி மாச்ச ஊருக்கு பெரிய மனுஷன் ஆச்சு மரியாதை காமிச்சா அதை காப்பாத்துக்கு தெரியலையே. நம்ம பள்ளிக்கூடத்து நிலைமையே இப்படி இருக்கு. பட்டாமணி என்னடான்னா நாங்க எழுதி கொடுத்த மனு சர்க்காருக்கு அனுப்பாமே அதை கிழிச்சும் போட்டுட்டு எங்களை ஒரு பாக்குறேன் அப்படிங்கிறாரு. அவன் கிடக்குறான் மிஞ்சினா கெஞ்சுமா கெஞ்சினா மிஞ்சுமா. நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு. யாராவது அதிகாரம் இருந்து கேட்டா அப்புறம் நான் பாத்துக்கிறேன். எனக்கு ஒரு யோசனை தோணுதுங்க. என்ன? ஊரை ஒன்னா கூட்டி விஷயத்தை எடுத்து சொல்லி முதல்ல ஒரு சின்ன பஞ்சாயத்து அமைக்கணும். ஊருக்குள்ள நல்லதோ கெட்டதோ எல்லாமே அந்த பஞ்சாயத்து மேற்பார்வையில் தான் நடக்கணும். தங்கமான யோசனை. அந்த மாதிரி பஞ்சாயத்து நிர்வாகம் நடந்தா இப்படி பள்ளிக்கூடம் விழுந்திருக்குமா? பள்ளிக்கூடம் மட்டும் இல்லைங்க, கோயில் குளம் சத்திரம் சாவடி எல்லாத்தையுமே சீர்திருத்தணுங்கிற நோக்கத்துல தான் நான் இதை சொல்றேன். முக்கியமான காரியம் முதல்ல இதை செய். உதவிக்கு ஊக்கத்துக்கு நான் இருக்கிறேன். அது போதுங்க, நான் வரேன். இருக்க சொல்லுங்க. தேவர் பஞ்சாமிரதம் கொடுத்து அனுப்பியிருக்காரு, சாப்பிட்டு போக சொல்லுங்க. ஐயா களத்துமேட்டுல நெல் வாங்குறதுக்கு ஆளுங்கெல்லாம் வந்திருக்காங்க. இதை வந்துட்டு முருகா பிரசாதத்தை சாப்பிட்டு போ. கவலை இப்படியே சாப்பிடுறீங்களா? கையில போடுங்க. போதும் போதும். அப்ப திகட்டிடுங்க. திகட்டாது, இது தேவாமிரதம். இருந்தாலும் போதும் போதும் போதும். அந்த முருகனுக்கும் உங்களுக்கும் பேர்ல மட்டுமல்ல இன்னும் சில பொருத்தமெல்லாம் இருக்கு. எப்படி? அந்த முருகனுக்கு பக்தர்கள் ஏராளம், இந்த முருகனுக்கு நண்பர்கள் ஏராளம். அந்த முருகன் பக்தன் அருணகிரிய காப்பாத்தினாரு, இந்த முருகன் மாணவன் அருணகிரிய காப்பாத்தினாரு. அந்த முருகனுக்கு வேடுவ வள்ளி, இந்த முருகனுக்கு விவசாய வள்ளி. அவருக்கு இன்னொரு மனைவி தேவயானை. இவருக்கு நல்ல வேலை, இந்த ஒரு விஷயத்திலேயாவது நான் தப்பினே. விதிக்கு யார் தப்ப முடியும்? அப்படின்னா நாளைக்கு என்ன நடக்குமோ? யார் கண்டது? ஓஹோ, என்னை பத்தி உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம்.
வள்ளி எப்ப வேணாலும் தைரியமா எனக்கு கட்டி கொடுக்கலாங்க. எப்ப வேணாலும் கட்டி கொடுக்கலான்னு சொன்னீங்க பாருங்க, அது சரியான வார்த்தை. புரியலையா? முருகன்னா இளமேன்னு அர்த்தம். ஏன் அழகுன்னு கூட சொல்லலாம். நீங்க எப்பவும் இளமையோடும் அழகோடும் இருப்பீங்க. அதனால வள்ளிய இன்னும் 10 வருஷம் பொறுத்து கூட உங்களுக்கு கட்டி கொடுக்கலாம். அடேங்க அப்பா, 5ஆம் கிளாஸுக்கே இந்த போர்டு போடுறீங்களே. நான் வர்றேங்க. அடிக்கடி வாங்க, ஆறுதலா இருக்கும். வள்ளிக்கு வரேன். ஐயா, நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கிறேன், நம்ம ஊர்ல பஞ்சாயத்து வேணுங்கிறவங்கெல்லாம் கையை தூக்குங்க. ஏங்க, எல்லாரும் கையை வச்சிருக்காங்க, நீர் மட்டும் என்னங்கண்ணா தூக்குங்கண்ணா. மச்சான், கைய உண்ணுதானே தூக்க. என்ன முறைக்கிற, வீட்டுக்கு வந்து என்ன விட்டு இப்ப ஊரோட ஓட்டு. ஐயோ, கைய ஒசத்து, நீ ஒசரு. சந்தோஷ் ஐயா, நல்ல சிவம், நீங்க கணக்கு பிள்ளை ராஜம்மா மேலவீட்டுக்கார செல்லப்பண்ண சிங்கப்பூர் சிவலிங்கனாரு, ஆக இந்த 5 பேரும் தான் பஞ்சாயத்து நடத்தணும்னு நான் நினைக்கிறேன். ஆமா, அப்ப தலைவரே வேற யாரு, இந்த கிராமத்திலேயே படிச்சவரு, பட்டம் வாங்கினவரு, தினமும் பத்திரிக்கை பாக்குறவரு, யாராவது மேலதிகாரி வந்தா அவங்ககிட்ட திறமையோட பேசக்கூடியவர் நம்ம முருகன் ஒருத்தர் தான். அவர்தான் இந்த பஞ்சாயத்துக்கு தலைவரா வரணும்னு நான் விரும்புறேன். நான் அதைத்தான் நினைச்சேன். மன்னிக்கணுங்க, நான் உங்களுக்கெல்லாம் தொண்டனா இருக்கத்தான் விரும்புறேன். எனக்கு இந்த பதவியெல்லாம் வேண்டாம், எப்படியும் அந்த கிராமம் முன்னுக்கு வரணும், அதுதான் என்னுடைய ஆசை. அதுக்கு ஏற்பாடு செய்யுங்க. இந்த வம்பெல்லாம் எடுக்கு, யாருக்கும் ஆட்சேபனை இல்லைன்னா அந்த பாரத்தையும் அடியேனே சுமந்துக்கிறேனே. நீ தலைவனா அலையற? எனக்கொன்னும் ஆட்சேபனை இல்லை, ஆனா பணமும் பதவியும் ஒரே இடத்துல இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா சர்வாதிகாரம் தான் தோன்றும், அது யாருக்கும் நல்லதும் இல்லை. ஆமா பை, ஏற்கனவே உமக்கு 1000 வேலைகள், இதெல்லாம் எதுக்கு உமக்கு? நீங்களே வேற யாரையாவது நியமிச்சிடுங்களேன். என்ன கேட்டா நானும் அப்படித்தான் அபிப்பிராயப்படுறேன். அப்போ நம்ம ஊருக்கு பஞ்சாயத்து முதல் தலைவர் நம்ம சிங்கப்பூர் சிவலிங்கனார் தான். மச்சான், தலையை தூக்கு, மாலை உனக்கு இல்ல, போடுற பாரு. நம்ம ஊர் பள்ளிக்கூடத்தை புதுப்பிக்கிறதுக்காக புறம்போக்கு நிறத்தை விடலாம்னு இருக்கோம், அதுக்கு அனுமதி கொடுக்கறது வழியா பஞ்சாயத்தினுடைய வேலையை ஆரம்பிச்சிருக்கிறான். செய்வோம். நன்றி. முருகா, உன் விருப்பப்படி அனுமதி கொடுத்தாச்சு. அப்பா சிவலிங்கனா, நீதான் சீதை வேஷம் கட்டுறேன்னு சொன்ன எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? அப்ப கண்டாருன்னு கரகமணி பட்டகமே. ஏண்டா வேஷத்தை போடாம வசனமா போட பண்ணிட்டு இருக்க? யாராவது முழுசா போட பண்ணிட்டு முடிவா வர்றேன். ரொம்ப அக்கறை உள்ள பையன், மேடைக்கு போறதுக்கு முன்னால பாடத்தை முடிச்சுட்டு தான் வருவேன். அள்ளி குடிச்சது போன்ற என்ன ஆனந்தம், கண்ணன் முடியாடிய கருங்குடலாரே, சிங்காரா அண்ணன் அடையாளே, மின்ன நடையாளே, சிங்காரா உங்க அப்ப நம்ம கல்யாணத்தை பத்தி என்னதான் சொல்றான்? இந்த பாட ராவனுக்கு கிடையாதே. சரி, கதவு கிட்டே நிக்கிறான் போருக்கு. சொந்தமா கற்பனை வழி பேசுறாப்புல இருக்கு புத்திசாலி. முன்னுக்கு வரவும் பாரு, அதான் முழுசா கதவு சாத்திக்கிட்டா. சாத்திக்கிறதன கூட்டி விட்டோம், வெளிச்சத்தை கேட்ட பாடத்தை கிடைஞ்சல் கற்பனையால கதவைத்தான் சாத்திக்கணும். சிங்காரோ வந்துட்டே நடக்குதா? தலையை கட்டி சொந்த தலை கலக்காத
அதன் வாசல் பெண்ணின் நாணம் அங்கு காவல் உள்ளம் ஒரு கோவில் உன் உருவம் அதில் தெய்வம் கண்கள் அதன் வாசல் பெண்ணின் நாணம் அங்கு காவல் உள்ளம் ஒரு கோவில் இளம் புன்னகையில் நீ தந்தாயே புவிதோறும் தேனெடுத்து இளம் புன்னகையில் நீ தந்தாயே ஆனந்த கடலின் அலை என்றேன் உன்னை ஆணி பொன்னுடல் சிலை என்றேன் உள்ளம் ஒரு கோடு உன் உருவம் அதில் தெய்வம் கண்கள் அதன் வாசல் பெண்ணின் நாணம் அங்கு காவல் உள்ளம் ஒரு கோவில் மனச்சிமிழில் நான் அடைத்து வைப்பேன் தகை என் மனச்சிமிழில் நான் அடைத்து வைப்பேன் தோள்களில் கொடி போல் படர்ந்திருப்பேன் உன்னை சுமந்து கொண்டே நான் வந்திருப்பேன் உள்ளம் ஒரு கோவில் உன் உருவம் அதில் தெய்வம் கண்கள் அதன் வாசல் பெண்ணின் நாணம் அங்கு காவல் ரொம்ப நல்லா இருக்குமா பத்து பேர் படங்குற இடத்துல இப்படிதான் ஒரு வாலிப பிள்ளையோட ஆடிப்பாடி விளையாடுவாங்களா இல்லம்மா அவரு அவருதான் உனக்கு புருஷனா வரப்போறவரு இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி கைகோர்த்தது தெரியலாமா நாலு பேர் பார்த்தா என்ன சொல்லுவாங்க பெத்தவ இருந்தா இப்படி அலைய விடுவாளான்னு என்ன தானே போற சொல்லுவாங்க உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா இதெல்லாம் நல்லா இருக்காது இனிமே இப்படி நடக்க கூடாது பன்னெண்டுல ஒரு பாவியாவது இருக்கணும் அதோட அஷ்டமாதிபதி ஜோசியர எனக்கு என்ன தெரியும் பொருத்தம் சரியா இருக்கா அதை பார்த்து சொல்லுங்க முதல்ல இந்த இரண்டு ஜாதங்களுக்கும் ராசி பொருத்தம் தின பொருத்தம் கணப்பொருத்தம் எல்லா பொருத்தங்களும் இருக்குங்க அவ்வளவு போதும் என்ன சீக்கிரம் ஒரு முகூர்த்த நாள் குறிச்சிட்டுங்களே ஆமா ஆமா ஆவணி மாசம் முன்பாதியிலேயே தான் முகூர்த்தம் நடந்தாகணும் இல்லன்னா ஐயா என்ன இப்ப ஊர்ல தெரியா அக்கா எப்படி இருக்காங்க ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்காங்க ஆமாங்க நீங்க இப்ப வந்தாதான் உங்களை உயிரோட பார்க்க முடியும் ஜோசியரே நாளை அப்புறம் பாத்துக்கலாம்
பார்வதி நான் போயிட்டு வரேமா. நானும் வரட்டுமாங்க? இல்லம்மா, முதல்ல நான் போயிட்டு வரேன். ராமையா, வண்டியை போட்டு. ஏன் வெட்டப்படுறேன்? காமி நீங்களா? என்ன தைரியம்? நான் வள்ளி நினைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா, தவறா நினைச்சாதீங்க. நான் என்ன அவ்வளவு பைத்தியகாரியா? நினைச்சது மின்மினி, பிடித்தது நட்சத்திரம். என்ன சொல்றீங்க? ஒண்ணு இல்ல, வந்து வர வியாழக்கிழமை நீங்க சந்தைக்கு போக போறீங்களா? ஆமா. எங்க வீட்டு மயிலைக்கு ஜோடியா? இன்னொன்னு வாங்கிட்டு வர முடியுமா? ஏன், இப்ப இருக்கிற ஜோடிக்கு என்னவா? ஒண்ணு கருப்பு, இன்னொன்னு வெள்ள, பொருத்தமே சரியில்லையே. ஆனாலும் நல்லபடியா ஓடிக்கிட்டு இருக்குல்ல. மத்தவங்க பார்வைக்கு அப்படி இருக்கு. ஆனா உண்மை எனக்கு தானே புரியும். எனக்கும் புரியுது. நான் புண்ணிய செய்தோம். நான் பாவம் செய்ய தயாரா இல்ல. உங்களை முத முதல்ல பார்த்த உடனே நீங்கதான் என்ன கட்டிக்க போற புருஷன் நினைச்சு உங்களை பத்தியே கனவு கண்டுகிட்டு இருந்தேன். ஆனா எங்க அப்பா அம்மா வயசான ஒருத்தருக்கு என்ன ரெண்டாம் தாரமா கல்யாணம் செய்து கொடுத்துட்டாங்க. நீங்களே சொல்லுங்க, இது நியாயமா? நீங்க சொல்றது நியாயம் இல்ல. ஒரு குடும்பத்துக்கு தலைவி நீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். சீக்கிரம் இங்க இருந்து போயிடுங்க, வள்ளி வந்துட போறேன். வரமாட்டேன். இன்னைக்கு காலையில வள்ளி நீங்களும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். எனக்கு என்ன உங்களை சந்திக்கணும், பார்க்கணும், பேசணும் போல இருந்தது. அதுக்கப்புறம் தான் வள்ளிக்கு வேலை கொடுத்து வீட்டில் வச்சுட்டு உங்க கவனத்தை கவர்றதுக்காக அவ உடையில நான் இங்க வந்தேன். நீங்க பேசுறது முறையா சரியான நீங்களே நினைச்சு பாருங்க. இதையெல்லாம் நினைச்சு பார்த்து என் மனசோட நான் எவ்வளவு போராடி இருப்பேன்னு உங்களுக்கு தெரியுமா? பாருங்க, நல்ல சிவம் குடும்பம் நல்ல குடும்பம். அந்த குடும்பத்துக்கு உங்களால கடமை ஏற்படக்கூடாதாம். இந்த புத்திமதிகளை கேட்கவா நான் இங்க வந்தேன்? நான் சொல்றதை நீங்க கேட்டுதான் செய்யணும். நீங்க என் அத்தை, அதை மறந்துடாதீங்க. இல்ல, நான் உங்க கமலம், உங்க கமலமா? என்ன இது நடச்சா சொல்ற? இதோட நீங்க திருந்துங்க, இல்ல உங்க வாழ வீணாயிடும். டாக்டர் நில்லுங்க, நில்லுங்க. தற்செயலா வந்த வந்த இடத்துல இப்படி ஒரு கூத்து நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏமா, ஜோடி பொருத்தம் சரியா இல்லைன்னு மாடு நுகத்தடியில இருந்து கழட்டிக்க பாக்குதா? வயசு கோளாறு, உன்ன சொல்லி குத்தம் இல்ல. உலகம் கெட்டு போச்சு. பாவம் நல்ல சிவம். கடவுளே, இது என்ன சோதனை? முருகனை பத்தி நினைக்கும் போதெல்லாம் என் மனசு சலனப்படுது, அவனை பார்க்கும் போதெல்லாம் என் அறிவு பேதலிக்குது. ஒரு நிமிஷத்துல உணர்ச்சி வசப்பட்டு அவன் அழகுக்கு நான் அடிமை ஆயிடுறேன். கடவுளே, கட்டின புருஷனுக்கு துரோகம் செய்ய தூண்டுற இந்த கெட்ட எண்ணம் எனக்கு ஏன் இந்த கேவலமான புத்தி, ஏன் இந்த பலகீனம்? ஏய் சிங்காரா, ஏய் சிங்காரா, நான் தூங்கல நினைச்சிருக்கியா? ஆளை எழுப்புறியா? என் பேரு சிங்காராவ? டீயா நானா? எனக்கு ஒரு நாய் வளர்க்கணும்னு ஆசையா இருக்கியா? நான் ஒருத்த வளர்றேன் கூட, அது வேற வளரணுமா? ஐயோ ஐயோ, ஒரு நல்ல நாயை புடிச்சு குடியன்னா உன் புத்தி எங்க போகும்? ராமாயண சீதை மானை புடிச்சார சொன்னா, நீ தெருக்கூத்து சீதை தானே, நீ நாய் தான் புடிச்சார சொல்லுவேன். கூடிய சீக்கிரம் நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நான் உண்டி கட்டியாவா இருப்பேன்? உண்டி கட்டியாவா? அப்ப கல்யாணம் ஆனவனே என்ன வீட்டு விட்டு ஓட்ட போறியா? அதுக்கு இல்லையா? பாரு, நீ வேலை விஷயமா வெளியில போயிட்டீங்கன்னா அப்புறம் எனக்கு காவலுக்கு ஒரு நாய் வேண்டாம். உயர்ந்த பொருள் உனக்கு என்ன ஆக தந்துற போகுது கடை? ஏ என்னையா அனுமார் மாதிரி தாவற? கேளு, யார பார்த்தா அனுமார் மாதிரி இருக்குன்னு? அதையே சொல்லுறேன், உங்க ஒப்பன் சொத்தை கே போட. இது வேற கதை. அம்மா, நீ என்ன உரிமையை வச்சு என்ன கதையில வச்சு வாங்க வாங்கன்னு வாங்குற? தெரியல.
உனக்கு பின்னாடியே நானும் அங்க வருவேன். உங்களுக்கு துரோகம் செய்ய நினைச்சு நான் பாவி, என்ன மன்னிச்சிருங்க. என் மனசாட்சி மேல ஆணையிட்டு சொல்றேன், இனிமே நான் எந்த வித தவறு செய்ய மாட்டேன். இது சத்தியம். அம்மா, அத்தி அவரு உங்களை பார்க்க வந்திருக்காங்க. யார்? முருகனா? ஆமாமா, பார்க்க முடியாது, நீ வெளியே போ. கமலா, கமலா, கதவு தர. உன் பேரை சொல்லி ஒரு விவகாரம் நடக்குது, அதுல உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கதவு தர. கமலா, முடியாது, என் முடிவை மாத்த யாராலையும் முடியாது. உங்களை பார்க்கவோ பேசவோ நான் இப்ப தயாரா இல்ல, உடனே போயிருங்க. அம்மாவும் பிள்ளைங்க இனிமே இந்த வீட்டுல அடி எடுத்து வைக்க கூடாது. போங்க, போங்க சீக்கிரம். கேட்டீங்களா சொன்னத? அவங்க முடிவை மாத்திக்க முடியாதான். இவங்க என்ன மாத்துறது? நானே மாத்துருவேன். ஆனாலும் பஞ்சாயத்துன்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு நான் மதிப்பு கொடுத்தே ஆகணும். வாங்க. அவசரப்படாதீங்க, நான் அம்மா கிட்ட சொல்லி பாக்குறேன். வள்ளி, இனி இந்த வீட்டுல அடி எடுத்து வைக்க கூடாது. உங்க அம்மா சொல்லிட்டாங்க, மரியாதா தலைவாசல் மிதிக்க வேண்டாம். பழமொழி எனக்கு தெரியும், உங்க அம்மா கிட்ட சொல்லு. வாங்கம்மா. இத பாருங்க, ஏன் இப்படி எல்லாம் பேசுங்க? சொல்றதை குடிக்க. வள்ளி, இது குடும்ப விஷயம் இல்ல, ஊரார் விஷயம். எனக்கெல்லாம் ஒரு சொல்லே போதும். ஏமா என்ன நின்றுட்டு இருக்கீங்க? வாங்கம்மா. அம்மா, அவங்க போயிட்டாங்க, கதவை திறங்க. என்னம்மா இது, வீட்டுக்கு வந்தவங்களை வெளியே போ சொல்லி அவமானப்படுத்திட்டீங்களா? நிலத்துல பாயிற தண்ணியை நீங்க தான் தடுக்க சொன்னீங்களா? அது நேர்ல கேட்டு தெரிஞ்சுக்கத்தான் அம்மாவுக்குள்ளே இங்க வந்தாங்க. இது ஒரு தப்பா? ஏமா பேசாம இருக்கீங்க? இந்த நிலைமையில என்னால ஒண்ணு சொல்ல முடியாது. உங்க அப்பா வந்துதான் பதில் சொல்லணும். அப்பா இறந்திருந்தா இந்த குழப்பமே வந்திருக்காது. வள்ளி, இது உன் கல்யாண விஷயம் இல்ல, பேசாம நீ போ. அம்மா போ. கமலாம்,
உனக்கு பாதகமா வரல, சாதகமாகத்தான் வந்திருக்கிறேன். இந்த ஊர்ல எனக்கு தெரியாம ஒரு தேவோல கூட அசையா, எல்லாருடைய ஜாதகமும் என் கையில் இருக்கு. இதை பார்க்க மேடம், உன்னை சுத்தி நான் ஒரு கோடு போட போறேன். அந்த வட்டத்துக்குள்ள நீ இருக்கிற வரைக்கும் ஆத்தங்கிற ரகசியம் என் மனசுக்குள்ள அறியே இருக்கு. அதாவது கொஞ்சம் மெல்லு பேசுங்க, வள்ளி இருக்கா? வள்ளி வந்தா அதுக்கு தகுந்தபடி வார்த்தை மாறும். சரி, என்ன விஷயம்? உட்காருங்க. கமலம், நல்லா கவனி. என் மச்சினை சிங்காரத்துக்கு வள்ளியை கட்டி வைக்கணும்னு எனக்கு வெகு நாளாகவே ஒரு ஆசை. என்ன? ஆமா, ஆனா அதுக்கு முட்டுக்கட்டியா நிக்கிறவன் அந்த முருகன். அதே முருகன் உனக்கும் எதிரியா இருக்கிற வள்ளிய முருகன் வலையிலிருந்து மீட்டு சிங்காரத்துக்கு கட்டி வைக்க வேண்டியது உன் பொறுப்பு. முருகனால உன் வாழ்க்கை பாதிக்காம பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. என்ன சொல்ற? வள்ளிய முருகன் கட்டிக்க முடியாதபடி செய்யணும்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் நானும் தீர்மானிச்சேன். பலே, அவன் குடும்பத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் உள்ள உறவை துண்டிச்சாதான் நான் நல்லவளா வாழ முடியும். கமலா, இதெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணமான விஷயம். யானைக்கும் அடிச்சிருக்கும், ஏதோ இடமேல ஏற்படுற சபலம். அதே சமாளிக்கிறதா ரொம்ப புத்திசாலித்தனம். அந்த வகையில நான் உன்னை பாராட்டுறேன். ஆக ரெண்டு பேரும் ஒரே இடத்துக்கு வந்துட்டோம். கொள்கை வேறானாலும் குறிக்கோள் ஒண்ணு. கமலா, இதெல்லாம் எதிர்பார்த்து தான் நான் ஏற்கனவே ஒரு திட்டம் கேட்டி இருக்கேன். என்னது? உன் பேரை சொல்லி தண்ணி தடுக்க சொன்னது நான் தான். எதுக்காக அப்படி செய்தீங்க? ஏன் அப்படி செஞ்சேனா, முருகன் குடும்பத்துக்கும் உங்க குடும்பத்துக்கும் கலகம் மூட்டி உறவை கெடுத்து பகைய உண்டாக்கத்தான். பாதி பறிச்சிட்டது, இன்னும் பாதி பஞ்சாயத்துல பலிக்க வச்சிடுவேன். முருகன் பஞ்சாயத்துக்கு தான் போயிருக்கான். தெரியும், நீயும் அங்க வந்தாகணும். என்ன? நானா? அவரு ஊர்ல இல்லாத போது பஞ்சாயத்துக்கு நான் எப்படி? இத பாரு, உன் புருஷன் ஊர்ல இல்லைங்கிற அந்த சின்ன விஷயத்தை வச்சுதான் நான் இவ்வளவு பெரிய திட்டத்தையே தயாரிச்சிருக்கிறேன். நீ பஞ்சாயத்துல வந்து சொல்ல வேண்டியது தண்ணியை தடுக்க நான் தான் சொன்னேன், அவ்வளவுதான். கமலா, நம்முடைய திட்டம் நிறைவேறணும், முருகனுடைய கொட்டை அடங்கணும். புரிஞ்சுதா? நான் வர்றேன். என் தவறுக்கு சரியான தண்டனை கிடைச்சு, இனி என் வாழ்க்கை நமச்சிவாயன் கையில். இவர் சொல்றபடி ஆடுறதை தவிர எனக்கு வேற வழியே இல்லை. தண்ணியை நீயா தடுத்தியா இல்ல அப்படி யாராவது தீயச்சுரை தடுத்தியா? எங்க எஜமானியம்மா தான் சொன்னாங்க. ஏம்மா அப்படியா? ஆமா. ஏம்மா, முருகன் ஈடுபட்டிருக்கிறது பொது காரியம்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். பொது காரியத்துக்காக தர்மம் செய்யலாம், அது வேற விஷயம். ஆனா சீமா உரம் கலந்திருக்க எங்க வயல் தண்ணிய பலவந்தமா பாய்ச்ச நினைக்கிறது அநியாயம். எது அநியாயம்? சீமா உரம் கலந்த தண்ணியாது எங்க வயல்ல முதல்ல முறைப்படி பாய வேண்டிய தண்ணி தடுத்து வச்சுட்டு ஏன் இப்படி போய் சொல்றீங்க? தம்பி, நீ பேசாம இரு. அதான் பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்காங்களே. உண்மை சொல்லாண்டாமா, இந்த வடக்குல பிரதிவாதியான நல்லசிவம் பஞ்சாயத்துல ஒரு மெம்பர். அதனால அவர் வந்ததுக்கு அப்புறம் அவரையும் வச்சு விசாரிச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். தேவையில்லை விசாரிச்சு, அதாவது அதிகபட்ச மெம்பர் தான் இருக்கிறோம். நானே ஒரு முடிவுக்கு வருவோமே. ஆமா ஆமா, நல்ல சிவம் ஒரு மாதம் கழிச்சு வர்றாருன்னு வச்சுக்கோம். அது வரைக்கும் நம்ம எல்லாம் காத்துட்டு இருந்தா முருகனுடைய வேலை என்ன ஆகிறது? சுத்தி வளைக்கிறத பார்த்தா கடைசியில கமலம் தான் குற்றவாளின்னு சொல்லுவீங்க போல இருக்க. வேற விசாரணையில நல்லா விளங்கிடுச்சு, இந்த மாதிரி குற்றவாளி. என்ன, நான் குற்றவாளியா? ஐயா, எனக்கு வேண்டியது நிலத்துக்கு தண்ணி, அதுக்காக யார் மனசும் புண்ணாகும்படி தீர்ப்பு இருக்க வேண்டாம்னு கேட்டுக்கிறேங்க. பொது ஜனங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு பொது காரியத்துக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க, அதுக்கு விரோதமா தேவை தீர்ந்து போனதுக்கு அப்புறம் கூட வேணும்னா வயல தண்ணி தேக்கி வச்சுக்கிட்டு வம்பு பண்ண குத்தத்துக்காக நல்லசிவன் வீட்டுக்கு 5 ரூபாய் அபராதம் விதிக்கிறேன். அபராதத்தை உடனே கட்டிட்டு மடைய தொடர்ந்து தண்ணீர் விடணும்னு உத்தரவிடுறேன். நீங்க எல்லாம் போகலாம். அம்மா இல்லம்மா மேலிருக்காங்க. கவலா, ஏன் அழுவ? என்ன விஷயம் சொல்லு. நடந்தது நடந்துருச்சு, அதையே நினைச்சு பொழுது அழுதுட்டு இருந்தா எப்படி? விட்டு தள்ளு. போய் நமச்சிவாயம், இங்க என்னதான் நடந்தது நீராவது சொல்லித்துறையும். அப்படி ஒண்ணும் பிரமாதமா நடக்கல.
உங்க சம்சாரத்தை வாய்க்கு வந்தபடி கண்ணா பின்னான்னு திட்டிப்புட்டான். என்ன, என் சம்சாரத்தை திட்ட முடிய அளவுக்கு தைரியம் முடியவும் இந்த காரை உள்ள எவன் இருக்கான்? வேற யாரு, உங்க பக்கத்து விட்டு பையன் தான். ஏன் கவனம்? சின்ன பையன் ஏதோ தெரியாதனமா நாலு வார்த்தை பேசிட்டான். ஏன் பேசலாம் கமலம்? நான் ஊரை விட்டு போனதுக்கு அப்புறம் இங்க என்ன நடந்தது? நம்ம நிலத்துல இருக்கிற சீம உரம் கலந்து தண்ணிய புறம்போக்கு நிலத்துக்கு முருகன் பாய்ச்சிறான்னு கேள்விப்பட்டு நீங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களை ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு செய்யலாம்னு சொன்னேன். அப்புறம் நம்ம பண்ணை அழுகணும் தண்ணிய வீணாக்காம மடைய அடைச்சிட்டாங்க. அது தப்புன்னு முருகன் பஞ்சாயத்துல பிராறு கொடுத்து பத்து பேருக்கு முன்னாடி கொண்டு போய் என்ன நிறுத்தி கேட்காத கேள்வி எல்லாம் கேட்டு அவங்களோட கொடுத்துட்டான். என்ன இது? எத்தனையோ தலைமுறையா இந்த வட்டாரத்துக்கே எடுத்துக்காட்டா வாழ்ந்து வர்ற நலசிவத்தினுடைய குடும்பத்திலிருந்து ஒரு பெண்ணை பஞ்சாயத்தார் முனையில கொண்டு போய் நிறுத்திட்டான் அவர்தான். அதோடய அவட்டான் 5 ரூபாய் அபராதமும் போட வச்சுட்டான். என்னது அபராதம் போட வச்சுட்டானா? அதை நீ கட்டினியா? ஆனா சரிதான்யா, 5 ரூபாய் தானே இதுல நான் குடியா முழுகிட போகுது. என்ன சொன்னீர்? 5 காசு அபராதம் ஆனாலும் என் மானம் போச்சியா? என் மானத்தை காப்பாத்து 5000 செலவு செய்ய தயாரா காத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நேற்று பிறந்த ஒரு சின்ன பையன் அவனுக்கு இவ்வளவு நெஞ்சழுத்தமா இருக்கட்டும். அவனுக்கு என்ன பண்றான் பாரு. அட சரிதான் விடும் ஐயா, ஒன்ன வேற அவனுக்கு கட்டி கொடுக்க போறேன். இந்த சமயத்துல பூஜை இருக்கு. ஒன்ன கட்டி கொடுக்க போறானா அவனுக்கா? என்ன என்ன முட்டாளு நினைச்சு புட்டீரா? சரி சரி, உங்க பொண்ணு கல்யாண விஷயம் உங்க சொந்த விஷயம். நான் ஏதோ தெருவில் போயிட்டு இருந்தேன், நீர் வந்திருக்கிறதா தெரிஞ்சது. விசாரிச்சுட்டு போனான்னு வந்த இடத்துல விவகாரம் பேசும்படியா போச்சு. நான் வர்றேன். சொன்னது கேட்டுக்கிட்டீங்க? அவர்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வாங்க. அதுக்கு முன்னாடி எதையும் தீர்மானிச்சிடாதீங்க. எனக்கு தெரியும். நீ சும்மா இரு அண்ணா. இப்பதான் ஊர்ல இருந்து வர்றீங்களா? போதும், உங்க போலித்தனம் புரிஞ்சு போச்சு. ஓஹோ, வளர்த்த கடா மாறல பாய்தா? இதுக்கு தான் பஞ்சாயத்து அமைச்சியா? உன் பஞ்சாயத்துக்கு முதல் பலி என் குடும்ப கௌரவம் தானா? அவசரப்படாதீங்க. அவசரப்பட்டது யாரு? நானா நீயா? நிதானமா நான் சொல்றது தயவு செய்து கேளுங்க. ஆமா, நான் நிதானம் தப்பி போய்த்தான் இருக்கேன். ஏன்னா என் மானத்தை நீ வாங்கிட்ட பாரு. அண்ணா தயவு செய்து அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. உங்க குடும்பத்துல அக்கறை உள்ளவன் நான் ஒருத்தி இருக்கேங்கிறது மறந்துடாதீங்க. உண்மையிலேயே என் குடும்பத்துல உனக்கு அக்கறை இருந்தா நான் ஊர்ல இல்லாத சமயத்துல கமலம் பஞ்சாயத்தார் முன்ன தலைகுலிஞ்சு இருக்க வேண்டி வருமா? அபராதம் செலுத்தக்கூடிய அளவுக்கு உன் மகன் கொண்டு போய் விட்டுட்டானா? இது எத்தனை நாளைய வஞ்சம்? தவறு. விவரமா எல்லாத்தையும் சொல்லி உங்களுக்கு விளங்க வைக்கணும்னு என் மனசு துடிக்குது. ஆனாலும் பிறருக்கு வரக்கூடிய துன்பத்தை தடுக்க உணர்ச்சிகளை நானே கட்டுப்படுத்திக்கிறேன். ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, எனக்கு வேண்டிய நிலத்துக்கு தண்ணி அது கிடைச்சா போதும். இதனால யார் மனசும் கஷ்டப்பட முடியாது இருக்க வேண்டாம்னு அப்பவே நான் பஞ்சாயத்தை சொன்னேன். உண்டா இல்லையான்னு கேட்டு பாருங்க. ஓஹோ, பிள்ளையும் கிள்ளி விட்டு தொடலையும் ஆட்டி விட்டுருக்கியா? அந்த மாதிரி பேடிங்க வம்சத்துல இந்த முருகன் பிறக்கல. தம்பி நீ பேசாம இத பாருங்க, உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நாங்க இந்த நேரத்துல இங்க வந்ததே தப்பு, எங்களை மன்னிச்சிடுங்க. எங்களை அவமானப்படுத்திட்டு சமாதானப்படுத்துறியா? உன்னை சொல்லி குற்றம் இல்ல. உன் மகனுக்கு என் பொண்ணையும் கொடுத்து பொருளையும் கொடுத்து ஆளாக்கணும்னு ஆசைப்பட்டேன் பாரு. எனக்கு வேணும். என்னது ஆளாக்குறதா? ஓஹோ, உங்க கணக்கு அப்படியா? இது எனக்கு முன்னமே தெரிஞ்சிருந்தா உங்க அந்தஸ்தையும் ஆசையும் பதவியும் நினைச்சு பூனு ஊதிட்டு போயிருப்பேன். டேய், உன் வாய் வச்சு தெரியும் எனக்கு. வாட்ட தவறுது. ஆமா, எச்சரிக்கிற. தம்பி என்ன, உன்னை விட வயசுல மூத்தவருங்கிறது மறந்தது எதுக்கா கேட்ட? வயசுல மூத்தவருங்கிறதுக்காக என் சுயமரியாதை எனக்கு சொல்றீங்களா? டேய் நிறுத்துடா, நிறுத்தியாக்குமா? என் கோபத்தை கிளறாத. முருகன் இன்னும் எனக்கு விரோதி. நீங்க என்ன சொல்றீங்க? சொல்றது என்ன? முருகன் வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கும் இருந்த பழைய தொடர்பும் புதுசா ஏற்பட போற உறவும் இதோட அறுந்து போச்சு. அம்மா உங்களுக்கு தெரியாது, இந்த தொடர்பு இன்னைக்கு நேத்துக்கு ஏற்பட்டது இல்ல, எத்தனையோ தலைமுறைக்கு முன்னால ஏற்பட்டது. வள்ளி இங்க பாரு, இனிமே அவனை பார்க்க கூடாது பேசவும் கூடாது, தெரியுமா? அப்பா, என்னால இதை நம்பவே முடியல. கமலமா அவங்க கிட்ட தப்பா நடந்துட்டா? ஆமாமா, அவங்க இஷ்டத்துக்கு நான் சம்மதிக்கலன்னுதான் என்ன பழிவாங்க இப்படி திட்டம் போட்டிருக்காங்க. ஏன்பா, இது வேற யாருக்கும் தெரியாது. தெரியாது, வள்ளி கிட்ட கூட நான் சொல்லலையே. நல்ல காரியம் செய்து. இப்ப உங்ககிட்ட சொன்னது கூட உங்க அனுமதி வாங்கத்தான். அனுமதியா? எதுக்கு? வள்ளியோட அப்பா கிட்ட இந்த உண்மையை சொல்லி அவருக்கு நம்ம மேல உண்டாயிருக்கிற தப்பான எண்ணத்தை போக்கத்தாமா? ஏன்பா, இது அவர்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் என்ன நடக்கணும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? என்னமா நடக்க போகுது? என் மேல எந்த தப்பு இல்லன்னு தெரிஞ்சுக்குவாரு, அவ்வளவுதானே? அதோட போயிடுமா? அதுக்கப்புறம் அந்த வீட்டுல கமலம் உயிரோட இருக்க முடியுமா? நல்ல பிள்ளை வேண்டாம்,
இந்த எண்ணத்தை அடியோட மறந்துடு. அப்படின்னா அவருக்கு நம்ம எப்பவுமே விரோதியா இருக்கணுங்கிறீங்களா? நான் அப்படி சொல்ல நினைப்பா. நாம வேணும்னாலும் கஷ்டப்படுவோம், நம்மால் இன்னொருத்தருக்கு கஷ்டம் வேண்டாம். அவ தலைவிதியை அவளே அனுபவிக்கட்டு, நீ பேசாம இரு. நமக்கு என்ன? ஏமா, இந்த பொல்லாத நிலைமை எத்தனை காலத்துக்கு தாமா பொறுத்துக்கிட்டு இருக்கிறது? நான் பொறுத்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நீயும் பொறுத்துக்கத்தான் வேணும். அம்மா இப்படி பாருங்கம்மா, வள்ளி கழுத்துல நான் தாலி கட்டுறதுல உங்களுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லையா? நான் அப்படி சொல்லுவேனா? வள்ளி கழுத்துல நீ கட்ட போற தாலியை விட கமலத்தின் கழுத்துல அவ புருஷன் கட்டி இருக்கிற தாலியை பத்தி தான் நான் ரொம்ப கவலைப்படுறேன். தம்பி ஒரே வார்த்தை, கமலம் தண்டிக்கப்படுறத நான் விரும்பல, அவ்வளவுதான். தண்டிக்கப்பட்டதா என்ன? இப்படிப்பட்ட பொம்பளை நம்ம கிராமத்துல இருக்கவே கூடாது. அம்மா இந்த விஷயத்துல மாத்திரம் தயவு செய்து என்ன வற்புறுத்தாங்க, என்ன மன்னிச்சிருங்க. அம்மா முருகா நில்லு. இதப்பா, இந்த ரகசியத்தை எப்பவும் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு என் மேல ஆணையிட்டு சொல்லு. அம்மா என்னம்மா இப்படி கேக்குறீங்க? வள்ளிய நான் கல்யாணம் செய்துகிட்டு உங்க ஆசீர்வாதத்தோட ஆனந்தமா வாழறதுக்கு எனக்குள்ள ஒரே ஒரு பிடிப்பு இந்த விஷயம் தானம்மா. நீ எப்படி சுத்தி வளைச்சு பேசினாலும் அதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். இதப்பா என் மேல ஆணையிட்டு சொல்ல போறீங்க, இல்ல நான் எங்கேயாவது போய் தூங்க மாட்டேன்னு சொல்லுங்க. அம்மா என்ன கொடுமையம்மா அது, எதுக்காகமா என்னை இப்படி வளைச்சுறீங்க? நீ என்ன சொன்னாலும் சரி, இப்ப நீ என் மேல ஆணையிட்டு சொன்னா தான் நான் நம்புவேன். சொல்லு, சொல்ல போறியா இல்லையா? உங்க மேல ஆணையா சொல்றோம். உங்க அனுமதி இல்லாம நான் யாருகிட்டையும் சொல்ல மாட்டேன். ராத்திரி பூரா அவரை பத்தியே கனவு கண்டேன். என் வேதனைக்கு ஒரு முடிவு அப்பொழுது விளைஞ்சிருக்கு. இன்னைக்கு நான் எப்படியாவது அவரை சந்திக்கணும், நாலு வார்த்தை பேசணும், அப்போதான் என் மனசு ஆறுதல் அடையும். அதுக்கு நீதான் வழி காட்டணும். அவருக்கு உண்மை புரிஞ்சிடும். நம்ம விரோதமும் அப்படின்னா நீங்களே வந்து அப்பா கிட்ட சொல்லுங்க. தாங்க இருவள்ளி அவசரப்படாத, இந்த விஷயத்த நான் யார்கிட்டயும் சொல்ற இல்லைன்னு எங்க அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். உங்களை கட்டிக்க போற எங்கிட்ட கூடவா? இனி நமக்குள்ள என்ன ரகசியம்? வள்ளி நம்ம அன்புல உனக்கு நம்பிக்கை இருந்தா இனிமே ஒரு வார்த்தை கூட இதை பத்தி பேசக்கூடாது. சரி நேரமா, சரி வீட்டுக்கு போ. யாராவது உங்க வீட்டுல இருந்து வந்தா பிறகு இந்த சந்திப்பு கூட இல்லாம போயிடும். போயிட்டு போ. வள்ளி அம்மா, அப்பா இன்னும் வரலையே? நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சும்மா. அது இருக்கட்டும், நீ எங்க போயிருந்த? கோவிலுக்கு போய். பொய் சொல்லாத, பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காது. உண்மையை சொல்லு, அந்த முருகனைத்தானே பார்க்க போயிருந்த? சொல்லு. ஆமாப்பா. ஏன் வள்ளி, முருகனும் அவன் கூட்டாளிகளும் நமக்கு விரோதமா எதையும் செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க. கிராமமே ரெண்டு பட்டு கிடக்கு. இந்த நிலையில நீ வீட்டை விட்டு வெளியே போகலாமா? முருகனை சந்திக்கலாமா? பள்ளி உன்னை பெத்தவா செத்து போனதுக்கு அப்புறம் உன்னை நான் கோபிச்சுக்கிட்டதே கிடையாது. அந்த நிலைமையை நீதான் இப்ப உண்டு பண்ற. இது உனக்கு முதல் தடவை, இனிமே இப்படி நடந்துகிட்ட அவ்வளவுதான். உன்னை எட்டு குடி மிராஸ்தார மகனுக்கு கட்டி கொடுக்க போறதா முடிவு பண்ணிட்டேன். ஒழுங்கா நடந்துக்கும். பேசாத, நீ என்ன சொல்ல போறங்கிறது எனக்கு தெரியும். உங்க அப்பா பிடிவாதக்காரங்கிறது மறந்துறாரு. ஜாக்கிரதை. அண்ணே, அஞ்சறியா ஏன்னா இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க?
வள்ளி எப்படி இருக்கா? சமீபத்துல நான் அவளை பாக்குறேன். வெளியில போக கூடாதுன்னு அவங்க அப்பா கட்டுப்பாடு பண்ணிருக்காரு. ஆமா, நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? உடம்பு சரியில்லையா? உடம்புக்கு என்ன கேடு? மனசுதான் சரி. புரியுதுண்ணே. அண்ணே, உங்களுக்கு தெரியுமா, வள்ளிக்கு அவங்க அப்பா வேற மாப்பிள்ள பாக்குறதா கேள்விப்பட்டேன். உண்மையாவா? ஆமா, உங்களையும் வள்ளியும் நினைக்கும் போதா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அஞ்சல, எனக்கு ஒரு உதவி செய்வியா? சொல்லுங்க. வள்ளியை எப்படியாவது ஒரு முறை சந்திக்கணுமே. இவ்வளவுதானே? நாளைக்கு விடிய காலையிலேயே வள்ளி உங்களை சந்திக்கும்படியா ஏற்பாடு பண்றேன். அஞ்சல, இந்த உதவி நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். என்னண்ண இது? இத போய் உதவி எனக்கு. உங்களுக்கும் வள்ளிக்கும் நான் செய்ய வேண்டிய கடமை. வரனே. ஆமா வள்ளி, அவர் முகம் ரொம்ப வாடி போயிருக்கு. உடம்பு சரியில்லையான்னு கேட்டேன், மனசுதான் சரியில்லைன்னு சொன்னார். அதுக்கு காரணம் நீதான். நான் என்ன செய்யறது அஞ்சல? வேலியை எடுத்துட்டு செவரை கட்டிட்டாங்க, வெளியே போக கூடாதுன்னு தடை விதிச்சுட்டாங்க. இனிமே அவரை நினைச்சு நினைச்சு ஏங்கறத தவிர எனக்கு வேற வழியே இல்லை போல இருக்கு. அல்லாத வள்ளி, இருப்பார் நாளைக்கு விடிய காலையில உன்னை எப்படி சந்திக்க வைக்கிறத அவர்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கிறேன். உண்மையா? அது எப்படி? சரிதானே? நல்ல யோசனை. ஆனா இது நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். இன்னைக்கு ராத்திரிக்கு மட்டும் நான் இங்க தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ண. ஐயோ, மழையை நினைச்சிட்டீங்களா? ஆமாமா. இந்தாமா வள்ளி, இந்த பிரசாதம். அட அஞ்சல, நீ எப்ப வந்த? இப்பதான் வந்தேன். இந்த அம்மா, மழை விடாது போல இருக்கு. அஞ்சலை இன்னைக்கு ராத்திரி இங்கேயே இருந்துட்டு காலையில போகட்டுமே. ஏமா, உங்க வீட்டுல ஒண்ணு தேட மாட்டாங்க? இல்லம்மா, நான் இங்க வந்திருக்கேங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்ப சரி, போய் பேசிட்டு இருங்க. உசிரே வந்தது. உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. அப்பா, உண்மையாக நான் உங்களோட பேசிட்டு இருக்கேன். ஏன் இப்படி கேக்குற? ஒவ்வொரு நாள் ராத்திரி உங்களை பத்தியே கனவு கண்டுகிட்டு இருக்கேன். அது மாதிரி இதுவும் கனவா இருக்குமோன்னு நினைச்சேன். வள்ளி, உன் துன்பை என்னால புரிஞ்சுக்க முடியுது. என்ன செய்ய? யாராவது நம்ம பேசுறத பாத்துட போறாங்க. வா, அந்த பக்கம் போய் பேசலாம். சிறைச்சாலையில் அடிபட்டு உங்களை பார்க்க முடியாம ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு யுகமா கழிச்சுக்கிட்டு வர. ஏன் வள்ளி, நான் மட்டும் நிம்மதியா இருக்க நினைச்சுக்கிட்டியா? உன்ன நினைச்சே ஒவ்வொரு நிமிஷத்தையும் கழிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்க அப்பா என்ன வேற ஒருத்தர் கட்டி வைக்க முயற்சி பண்றாரு. சின்னம்மாவும் அவருக்கு உதவியா இருக்காங்க. எந்த நிமிஷத்துல என் வாழ்க்கை பாழாடுமான்னு நான் பயந்துகிட்டு இருக்கேன். அதான் பயந்துகிட்டு இருக்கேன். பயப்படாத வள்ளி, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒரு பய உன்னை கட்டிக்க வரமாட்டான். அப்படி எவனாவும் துணிஞ்சு உன் கழுத்துல தாலி கட்ட வந்தா அவ்வளவுதான். அதுக்கு முன்னால அவன் உடம்புல அவன் கழுத்து இருக்காது. அப்படி சொல்லாதீங்க அத்தா. அந்த மாதிரி நிலைமை ஏற்படுறதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். உன் வாழ்க்கை பாழாகிறதுக்கு நானும் எந்த வகையிலும் இடம் கொடுக்க மாட்டேன். எனக்கு என்னமோ பயமா இருக்கு. எங்க அப்பா பழி பாவத்துக்கு அஞ்சாதவன். நான் பகை கஞ்சாத மாமா. ஐயோ, குத்து வெட்டு ஏற்பட்டு என்னால குடும்பங்கள் அழிய வேண்டாத்தா. வள்ளி, என்ன சொல்ற? உங்களை கட்டுகிற பிராப்தம் இந்த ஜென்மத்தில இல்லைன்னா அடுத்த ஜென்மத்திலாவது எனக்கு கிடைக்கட்டும். அத்தா, உங்க காதலி வள்ளின்னு ஒருத்தி இருந்தது. அடியோட மறந்துடுங்க அத்தா, அடியோட மறந்துடுங்க. வள்ளி, என்ன இப்படி எல்லாம் பேசுற? இந்த பாரு, நானே நேரா உங்க அப்பங்க கிட்ட வந்து பொண்ண குடுக்க போய் ஐயான்னு கேட்க போறேன். அவர் மட்டும் முடியாதுன்னு சொன்னாரு, அவ்வளவுதான். ராத்திரியோட ராத்திரியா,
யாருக்கு தெரியாம அழகா தூக்கிட்டு போய் உன் கழுத்துல திருட்டு தாரியாவது நான் கட்டித்தான் தீருவேன். இல்லன்னா என் பேர் முருகன்லாம். கட்டுவே கட்டுவேன், ஏன் கட்ட மாட்டேன்? என் வண்டி விடிஞ்சது விடியாதுமா? என்னை ஏமாத்திட்டு இங்கே வந்தேன். வா பேட்டா. அம்மா வா, அம்மா வா. கேட்டீங்கல்ல, திருட்டு தாலி கட்ட போறான். முதல்ல இவளை பிடிச்ச மரத்துல கட்டு. என்ன இது? நீ பா. அம்மா அம்மா. நீ முதல்ல வள்ளி கழுத்துல கட்டு, நான் போய் பஞ்சாயத்துல பாடு கொடுக்கறேன். என்ன அண்ணே, நேத்து ராத்திரி என் பொண்ண தூக்கிட்டு போய் முருகன் திருட்டு தாலி கட்டணும்? ஐயா அப்பா, இது அக்கிரமம். அவர் வேணும்னு சொல்லல, விளையாட்டா சொன்னாரு. விளையாட்டா? யாருகிட்ட விளையாட்டு? நல்ல பாம்பு கிட்ட விளையாடலாம், ஆனா நல்ல சிவத்து கிட்ட விளையாடவே முடியாது. அப்படி விளையாண்டா என்ன விபரீதம் விளையும்ங்கறத காட்டதா இத செய்றேன். கமலா கட்டு தாலிய. அப்பா வேண்டாம், நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. நீ என்ன சொன்னாலும் காதல ஏறாது. இப்ப அந்த பயல பழிவாங்க துடிக்கிறேன். அவரை எதுக்காக பழிவாங்கணும்? இப்ப என்ன நடந்து போச்சு? என் மனசு ஏத்த புருஷனை கட்டி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப நீயே இந்த காரியத்தை செய்யறியே, இது உனக்கு நியாயமா? நியாய அநியாயத்தை பத்தி பேச எனக்கு நேரம் கிடையாது. நான் இப்ப பஞ்சாயத்துல பிராது கொடுக்கணும், சீக்கிரம் ஆகட்டும். அப்பா நீங்களே உங்க கையால என் கழுத்துல மரண கையை மாட்டுங்க. ஆனா இந்த மஞ்சள் கயிறு கட்ட சொல்லி அதோட மகிமையை கேட்கிறாருங்க. ஓஹோ, நீ எனக்கு ஞான உபதேசம் செய்யறியா? அப்படி இல்லப்பா, தயவு செஞ்சு நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. என் கனவெல்லாம் இந்த தாலிதான். என் உயிருக்கும் உடம்புக்கும் பாதுகாப்பு கொடுக்க போறதும் இந்த தாலிதான். ஒவ்வொரு நாளும் பொழுது விடிஞ்சதும் நான் கண்ணில ஒத்திக்க வேண்டிய பொக்கிஷம், புனிதமான பக்தி சின்னமும் இந்த தாலி ஒண்ணுதான். பல பேரறிய பந்தல்ல கொட்டு மேளத்தோடு யாரோ கட்ட வேண்டிய தாலி, யாரையோ விட்டு கட்ட சொல்ல உங்களுக்கு எப்படி அப்பா மனசு வந்தது? உங்க அப்பா மானத்துக்கு கட்டுப்பட்டவன். நீ சொல்ற சாஸ்திரத்தை விட எனக்கு மானம் தான் தெரியும். என் மானத்தை காப்பாத்திக்க எனக்கு தெரியும். அந்த பய முருகன் தலை என் கையாறுவானால வெட்டுப்பட்டு தரையில உருளணும். என்னோட தலை சர்க்காரோட தூக்கு கயத்துல தொங்கணும். மானத்துக்காக நல்ல சிவத்தினோட குடும்பம் அழிஞ்சு மண்ணோட மண்ணா போச்சுன்னு ஊருக்காரங்க பேசிக்கணும். அந்த பய தீர்த்து கட்டிக்கு மறுதலை. அடி பாவி, ஒன்ன
இருந்தால என் தலையில இடி விழுந்துரும் போல் இருக்கு. அவர் சொல்றதா கேட்டு தலைய. அம்மா, உன் வயசுல பொறுக்கலினால நானும் உன் பொண்ணு மாதிரி தானே? உன் பொண்ணுக்கு இந்த நிலை வந்திருந்தா நீ இப்படிதான் சொல்லுவியா? என் பொண்ணா இருந்தா நான் சொல்றபடி கேப்பா? நானும் கேக்குறேம்மா, சொல்லுமா சொல்லு. இந்த பார், அந்த முருகன் உயிரோட இருக்கணுமா வேண்டாமா? அம்மா, நான் அவரை கட்டிக்கலைனாலும் பரவாயில்லை, என்னாலே அவருக்கு இந்த ஆபத்து உண்டாகிறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேம்மா. அப்படின்னா உங்க அப்பா சொல்றபடி நட, இல்ல அந்த முருகனை போய் வெட்டிட்டு உங்க அப்பாவும் போலீஸுக்கு போயிடுவாரு. ஐயோ, எனக்கு தெரியும் நீ கட்டிக்க மாட்டேன். இப்ப நீ கட்டிக்கிட்டாலும் அப்புறம் பஞ்சாயத்துல வந்து முருகனுக்காக ஏதாவது உளறி வைப்பேன். இல்ல அம்மா இல்ல, அப்பா என்ன சொல்ல சொல்றாங்களோ அப்படியே சொல்றேன். முருகன் உன் கழுத்துல திருட்டு தாலி கட்டுனது உண்மைதானு பஞ்சாயத்துக்காரங்க கேட்பாங்க. ஆமான்னு படிச்சுட்டு சொல்லணும், சொல்லுவியா? சொல்றேப்பா. உன் இஷ்டத்துக்கு விரோதமா தரமா உன் கழுத்துல தாலி கட்டினாரா அப்படின்னு கேட்டா ஆமான்னு ஆணி அடிச்ச மாதிரி பதில் சொல்லணும், சொல்லுவியா? அப்படியே சொல்றேம்மா. இந்த பாரு, பஞ்சாயத்தார் விசாரிக்கிற வரைக்கும் இது என் கையில தான் இருக்கும். ஏதாவது மாத்தி சொன்ன பயத்தால அவ்வளவுதான். கேட்டுக்காலிய அம்மா, அப்பா இந்த நல்ல காரியத்தை கடவுளுக்கு முன்னாலேயாவது செய்யுங்க. கடவுளே, ஒரு பெண் இன்னொரு பெண்ணுடைய கழுத்துல தாலி கட்டுற இந்த விசித்திரம் உலகத்திலே வேற எங்கேயுமே நடந்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அதிசயம் இன்னைக்கு என் வாழ்க்கையில நடக்கு. இந்த சம்பவம் மறுபடி என் வாழ்க்கையில நடக்கவே கூடாது. இதுதான் என் பிரார்த்தனை. அம்மா, தாலி கட்டினாதே கையாலே என் நெத்தியில ஒரு பொட்டு வேமா. அப்பா என்ன ஆசிர்வதி ஏற்க சுமங்கிரியாய். அம்மா, மகராசியாயிரம்மா. முருகன் திருட்டு தாலி கட்டினதை கண்ணால பார்த்த சாட்சி யாராவது உண்டா? கண்ணால பார்த்து என்ன வேண்டி இருக்குது? அந்த பாதகத்தினால பாதிக்கப்பட்ட என் பொண்ணே வந்து சொல்லுவா. வள்ளி சொல்லுமா? வள்ளி, சீக்கிரமா நியாயத்துக்கு சாட்சி சொல்லி அநியாயத்துக்கு கரிய கூசு. அப்படி சொல்லு. ஏன் வள்ளி, முருகன் உனக்கு திருட்டு தாலி கட்டினதா சொல்றாங்களே, அது உண்மையா? சொல்லம்மா, உனக்கு திருட்டு தாலி கட்டினதா சொல்றாங்களே, அது உண்மையா? சொல்லு வள்ளி. நாலு பேருக்கு முன்னால வந்து நின்றது நின்னாச்சு, இல்ல எதுக்கு தயங்குறாங்க? நடந்தது நடக்குன்னு சொல்லு. யோ, ஏன் மிரட்டை பேசாம இரு. அது என்ன பச்சை குழந்தையா என்ன? இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, இனிமே என்ன நடக்கும், எந்த நிலைமையில இங்க வந்து நின்றுட்டு இருக்குன்னு அதுக்கு தெரியாதா என்ன? வள்ளி, நீதாமா முக்கியமான சாட்சி. நீ சொல்ல போற சாட்சியில தான் உங்க அப்பாவுடைய கௌரவமே அடங்கி இருக்கு. பயப்படாம சொல்லுமா. வள்ளி சொல்லம்மா, உனக்கு திருட்டு தாலி கட்டப்பட்டது உண்மையா? உண்மைதான். வள்ளி, முருகா வள்ளியை விசாரிச்சு முடிக்கிற வரைக்கும் நீ குறுக்கே பேசக்கூடாது. வள்ளி, உனக்கு திருட்டு தாலி கட்டப்பட்டதுல இஷ்டம் தானா? இல்லவே இல்லை. அப்படின்னா உன் கருத்துல கிடக்குற அந்த தாலி உன் இஷ்டத்துக்கு விரோதமா பலவந்தமா கட்டப்பட்டதுன்னு சொல்ற, அப்படிதானே? ஆமா. ஒரு பெண்ணுக்கு எல்லாத்தையும் விட தாலிதான் முக்கியம்னு உனக்கு தெரியும் இல்ல? நல்லா தெரியும். தெய்வீகமான அந்த தாலிய திருட்டுத்தனமா கட்டினத நீ ஏன் தடுக்கல? தடுத்து எவ்வளவோ எடுத்து சொன்னேன், கதறினேன், கெஞ்சினேன், நடக்கல. கடைசியில கொலையே விழுந்துடும் போல இருந்தது. இதை நான் தடுக்கல. ஓஹோ, கொலையே விழுந்துடும்னு சொல்லி அந்த அளவுக்கு நீ மிரட்டப்பட்டிருக்கிற. சரி சரி, நீ போமா. ஆஹா, எவ்வளவு பொருத்தமான சாட்சி. வள்ளி, வாழ்க.
நீ வாழ்க. முருகன் இந்த ஊர்லயே அதிகம் படித்தவன், நல்ல அறிவாளி, பத்து பேருக்கு நல்லது எடுத்து சொல்லக்கூடியவன். அவனை இப்படிப்பட்ட ஒரு தப்பான காரியம் செய்ததை குறித்து நான் ரொம்ப வருத்தப்படுறேன். மேற்கொண்டு இது மாதிரி தவறுகள் ஏற்படாம இருக்கிறதுக்காக வேண்டி முருகனுக்கு கொஞ்சம் கடுமையாக தண்டனை விதிக்கிறோம். அதாவது நாளை பொழுது விடிஞ்சதும் இந்த கிராமத்தை எல்லையை விட்டு வெளியே போயிடணும். ஆறு மாதத்துக்கு இந்த எல்லைக்குள்ள அடி எடுத்துக்க கூடாது. நாம் எல்லாரும் பாடுபட்டு அமைச்ச பஞ்சாயத்துக்கு நான் நிச்சயமா மதிப்பு கொடுத்துறேன். பஞ்சாயத்தாரோட தீர்ப்பு நான் சந்தோஷமா ஏற்றுக் கொள்றேன். இங்க எந்த கலாட்டம் இருக்க கூடாதான். நமசிவாயம், நான் எல்லை தாண்டி போக முடியாயிடுச்சு. ஆனா நீர் எல்லையை மீறி போக நான் ஒரு நாள் அனுமதிக்க மாட்டேன். உன் பக்கத்துல தான் இருப்பேன் தெரியுமா. போடா வள்ளி, நீ வா. அப்பா, போய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காதுன்னு சொன்னா நீங்களே என்னை போய் சொல்ல வச்சிட்டீங்களே. இப்ப உங்களுக்கு திருப்தி தானே? என் கண் பார்வையில தான் இருக்கணும். என்னமா அப்படி சொல்றீங்க? நான் சாப்பாடு கொண்டு வரக்கூடிய அளவுக்கு நீ சமீபத்துலதான் இருக்கணும். அது எப்படி முடியும்? நான் வேலை எல்லாம் பார்க்க வேண்டாமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. வேலை எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அண்ணே, இந்த ஊருக்கு வெளியே இருக்கிற மண்டபத்திலேயே தங்கியிருக்கலாம். ஆமா அண்ணன், அம்மாவும் நாங்களும் அடிக்கடி உங்களை வந்து சந்திக்கிறதுக்கு சௌகரியமா இருக்கும். என்னப்பா சொல்ற? என்ன சொல்றதுக்கு? நீங்க சொன்ன பிறகு நான் என்னமா மறுத்து சொல்ல முடியும்? என்ன பூச்சிட்டு வர? நான் ஒத்திய வாரத்துல வந்திருக்கேன். அஞ்சலா, என் கண்ணே வாழக்காயா. ஆமா, நீ என்ன அடுப்பங்கள் இருந்தா வர்ற? ஆமா, என்ன பண்ணிட்டு இருந்த? தின்னுட்டு இருந்தியா? எங்க அப்பாவுக்கு சோறாக்கிட்டு. உங்க அப்பனுக்கு இன்னும் சோறாக்குற? அப்பா எப்போ நீ திட்டே? வரும்போது கையோட ஒரு நாலு நரிக்குறவனை கூட்டியாந்தேன். இப்ப கொல்லுட்டா அப்புறம் அடுத்த ஜென்மத்துல நமக்கு பிள்ளையா பிறந்த நாயா புடுங்குவேன். அதனாலதான் நீங்க நாயை புடிச்சு வைங்கடா. அன்போறத காதலியை நான் புடிச்சிட்டு போயிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க நாயை விட்டுருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கேன். ஓடிடலாமா? எங்க வீட்டை விட்டு? எதுக்கு காதலுக்கு தடையும் போது வீட்டை காலி பண்ணா வேற என்ன பண்றது? அதனாலதான் ஓடிடலாங்கிறேன். நியாயமாயா இது? ஓடுறதா? அப்ப நடந்தே போயிருவோம், இல்லன்னா வண்டி வச்சுட்டு போயிருவோம். வீட்டை விட்டு ஓடாத காதல் ஒரு காதலா? ஐயோ ஐயோ, என்ன புத்தியா அவனுக்கு? தடைய உடைச்சு தைரியமா நின்னு அப்பா அம்மா மனசு மாத்தி. அம்மாவா? அவங்க வேற இருக்காங்களா? இந்த வாஜா பையன் சொல்லவே இல்லையே. அடவர் பேசிக்கியா? அப்பா மனசு மாத்தி அவர் ஆசீர்வாதத்தோட கல்யாணம் பண்ணிக்கிட்டாத்தவங்க. அழகு, நம்ம கல்யாணம் அழகா வேற இருக்குமா? எப்படி வேணா இருக்கட்டும், அப்பா மனசு மாறினா கல்யாணமே கிடையாது. சரி, என்ன விடு, ஒரு பத்து வருஷம் கழிச்சு வந்து பாக்குறேன். பின்ன உங்க அப்பா மண்டையை போட்டாதான் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். கவலைப்படாதையா, எல்லாம் கச்சிதமா நடக்கும். உட்கானுங்களா? பட பாவி, அரை மணி நேரத்துக்கு ரெண்டு நாள் பேசி வச்சிருந்தே மணி ஆச்சுங்கிறத நானே புலக்கி விட்டு சமைக்கிற அளவுக்கு போட்டுருக்குது. போய் வரவா. எங்க போகிறா? கை வசதி இன்னொரு ரெண்டு நாள் இல்ல, இருந்திருந்தா உங்க கூட இன்னொரு அரை மணி நேரம் பேசிட்டு இருந்திருப்பேன். வரவா. கையில் இரண்டு நாள் கூட இல்லாம என்னை எப்படி வைத்து காப்பாற்ற போகிறாய்? நெடியாலே கண்ணே, நாம் கடனுக்காவது வாழ்க்கை நடத்துவோம். தெரிய முடியாமல் தெரிகிறேன். அஞ்சலை சிங்காரா? அஞ்சலை நாயா குலைக்குது? இல்லையே, நான் தானே பேசுறேன். அஞ்சலை சிங்காரா? ஓட்டே சொல்றான் கண்ணே. கண்ணாளா? கண்ணே கண்ணாளா? நான் மறக்கிறேன். மறக்க மாட்டியே, மறக்க மாட்டியே. போ. உங்க கையால சாப்பிடும்போது வீட்டுல சாப்பிடுற மாதிரியே இருக்குமா? எனக்கு கூட அப்படிதான் தோணுது. நீ வீட்டை விட்டு வந்ததாகவே எனக்கு தோணல. அதுக்காக தானே நானே சாப்பாடு கொண்டு வரேன்னு சொன்னேன். அம்மா, உங்க முகத்தை பாத்துக்கிட்டே சாப்பிட சந்தோஷத்துல ஆறு மாசம் என்ன, ஆறு வருஷத்து கூட அப்படி சுலபமா தள்ளுவேன். ஐயோ, அந்த ஆறு மாசத்தை நினைச்சா ஆறு வருஷம் மாதிரி இருக்கு. சாப்பிடப்பா. ஏமா, நம்மளான நல்லது ஏதாவது செய்ய வேண்டாம். நீ என்ன சொல்ற? அதாவது இந்த ஆறு மாசமும் சோம்பேறியா உட்கார்ந்து எப்படிமா சாப்பிட்டுட்டு இருக்கிறது? அதுக்கு ஒண்ணும் நம்ம ஏன் கோச்சுக்கிறீங்க? நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா வெளியூருக்கு போய் ஏதாவது ஒரு வேலையை பார்த்து. ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். நானே சொல்லுவேன், அப்ப போலாம். முதல்ல நீ சாப்பிட்டு முடி. நான் எது சொன்னாலும் ஒண்ணுமா.
என்னங்க அதெல்லாம்? முதல்ல இத வாங்கிக்கங்க, அப்புறம் சொல்றேன். சுபம், என்னுடைய மச்சன் எனக்கு கல்யாணம். ஓ சிங்காரத்துக்கா? என்னையாரு எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம விஷயத்தை ரகசியமா முடிச்சிட்டீங்க. பெண் யாரு? வேற யாரு? நம்ம வள்ளிதான். வள்ளியா? என்னையா முழிக்கிறீர்? வள்ளிய பெண் கேட்கத்தான் நாங்க வந்திருக்கிறோம். உங்களுக்கு என்ன பைத்தியமா? பரம்பரை பணக்கார நல்ல சிவத்தோட பொண்ணு அப்படின்னு எடுபடாமலா போச்சு? பலே பட்டாமணியாரே, உங்க தைரியத்தை நான் ரொம்ப மிச்சறேன். ஏயா கிண்டலா பண்றீர்? யாரு? நானா? நீரா? என் பொண்ணோட ஏத்தாவது நிக்கிறது மச்சனுக்கு யோக்கியம் இருக்காவே. மாந்தோப்பிலையும் மாட்டு குட்டாலையும் படுத்து நிம்மதியா புரட்டப்படுறேன், அவனை ஏன் அந்த வம்பரை மாட்டி விடுறது? உங்க பொண்ணு அந்தஸ்தா இருக்கலாம், அதுக்காக என் தம்பியை நீங்க இவ்வளவு கேவலப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை. யோ, உம்ம பொண்ணு முன்னாடி நிக்கிறதுக்கு என் மச்சன் எனக்கு யோக்கியம் உண்டான்னு கேட்டீரே, அந்த பொண்ணை இன்னொருத்தனுக்கு கட்டி கொடுக்க உமக்கு என்ன யோக்கியம் இருக்கு? அவளை கட்டிக்க எவன் வர்றா நான் பாத்துடுறேன். செல்லா புறப்படு. நில்லுங்க, அவசரப்படாதீங்க. ஏன் இப்படி கோபிச்சுக்கிறீங்க? இப்ப என்ன நடந்துருச்சு? பின்ன என்னம்மா? வண்டிக்கு முருகன் திருட்டு தாலி கட்டினா ஊரடைஞ்ச விஷயமாச்சே. இதை தெரிஞ்சிட்டு இன்னொரு தாலி கட்டுறதுக்கு எந்த முட்டாள் வருவான்? ஏதோ உங்க மேல இருக்க இறக்கத்தினாலையும் பாவம் அந்த பொண்ணு கண்ணி கழியணுமேங்கிற கவரையினாலே நாங்க வழிய வந்தோம். நீங்க என்னடா ஒரே அடியா குதிக்கிறீங்களே? இன்னும் என்ன பேச்சு? புறப்படு. நில்லுங்க. நில்லுமையா, நான் ஏதோ விளையாட்டுக்காக சொன்னா அதை நிஜம்னு நினைச்சு கோச்சிட்டு போறேன். வாருமையா, நான் மாத்திரம் என்ன உண்மையாகவா கோச்சுக்கிட்டேன்? உண்மை எனக்கு தெரியாதா இல்ல கமலத்தை தான் புரியாதா? சரி, எல்லாம் சந்தோஷமா முடியும். உட்காரும். அம்மா எங்க? சாப்பிடுங்க. சாப்பிடுறேன். அம்மா எங்க? அம்மா வீட்டுல தான் இருக்காங்க. ஏன் வரல? முதல்ல நீங்க சாப்பிடுங்க. அம்மா கையால தான் நான் சாப்பிடுவேன்னு உனக்கு தெரியுமில்ல. அம்மா ஏன் இங்க வரல சொல்லு. நீங்க அவன் ஏன் வரல? அம்மாவுக்கு என்ன? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. காய்ச்சல். காய்ச்சலா? இது தெரிஞ்சா நீங்க சாப்பிட மாட்டீங்கன்னு சொல்ல வேண்டாம். நாங்க என்னால சொல்லாம இருக்க முடியல. இங்காரா, இன்னைக்கு ராத்திரி அம்மாவை நான் வீட்டுக்கு வந்து பார்க்கத்தான் போறேன். என்ன வேண்டாண்ணே, நீங்க ஊருக்குள்ள வரதா தெரிஞ்சா உங்களுக்கு தான் ஆபத்து. என்ன ஆபத்து வந்தாலும் சரி, என் உயிரே போனாலும் சரி, எங்க அம்மாவை நான் பார்த்தே தீருவேன். அத்தே, இங்க ஏன் வந்த? போடி, என் மேல ஒரு தவறு இல்ல அத்தே. அடி பாவி, என் பிள்ளைய ஊரை விட்டு விரட்டி என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு. எந்த தப்பும் இல்லைன்னு நான் சொல்றேன். என் கண் முன்னாலே நிக்காது. போ, போயிடு. அத்தே, 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 கோச்சுக்காம நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க அத்தே. எங்க அப்பாவும் சின்னம்மாவும் சேர்ந்து என்னை ஆட்டி வைக்கிறாங்க. அத்தானே பழி வாங்கும், என் மேல உங்களுக்கு வெறுப்புண்டாக்கும், என்னையே பயன்படுத்திக்கிட்டாங்க. போதும், என் மகனை கல்யாணம் பண்ணிக்கிறதாக சொல்லி மயக்கு அவனை நாட்டமாக்கிட்டு என்கிட்டயே வந்து நாடக மாடுறியா? இல்ல அத்தே, இல்ல. நான் நிரபராதினை நிரூபிக்கத்தான் இங்க வந்தேன். எங்க அப்பா சொல்லித்தான் சின்னம்மா இந்த சாலையை என் கழுத்துல கட்டினாங்க. என்ன, நீ சொல்றது உண்மையா? ஆமா அத்தே, ஆமா. நான் எவ்வளவோ போராடி பார்த்தேன், முடியல. நான் இதை கட்டிக்கலன்னா அத்தா உயிருக்கே ஆபத்துண்டாகும் போல தெரிஞ்சது. அவரை காப்பாத்தான் நான் இதை கட்டிக்கிட்டேன். அத்தா மேல பழிய சுமத்தி அவரை ஊரை விட்டு துரத்தத்தான் இந்த ஏற்பாடெல்லாம். அட பாவிகளா, அப்படியா செய்வாங்க? அது மட்டும் இல்ல அத்தை, அத்தா என்னை கட்டாயப்படுத்தி திருட்டு தாலி கட்டினாருன்னு என் மனசாட்சிக்கு விரோதமா பஞ்சாயத்துல சொல்ல சொன்னாங்க. வேற வழி இல்லாம இது ஏன்னு நானும் சொல்லிட்டேன். அதுதான் நான் செய்த குத்தம். என் குத்தத்தை மன்னிச்சிடுங்க அத்தே, மன்னிச்சிட்டேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க அத்தே, சொல்லுங்க. பள்ளி, பள்ளி, அத்தே, பள்ளி. இப்பதாம்மா எனக்கு புரிஞ்சுது. ஆபத்துண்டாக்கின புலியன்னு உன்னை நினைச்சுக்கிட்டேன். இல்ல, அடிபட்டு ஓடி வந்திருக்கிற புறம் உனக்கு நான் அடைக்கலம் கொடுக்குறேன், கண்டிப்பா கொடுக்குறேம்மா. என்ன மன்னிச்சுட்டு எனக்கு அதுவே போதும். பள்ளி, என்னைக்காவது ஒரு நாள் உண்மை எல்லாருக்கும் தெரியத்தான் போகும்.
நீ கவலைப்படாதேம்மா. அத்தை, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு வைத்தியர் சொன்னார். பார்த்துட்டு போலான்னு வந்தேன். வள்ளி, நீ இங்க வந்தது உங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச ஆபத்து. நீ சீக்கிரம் வீட்டுக்கு போமா. என்ன தேது? உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யலான்னு வந்தா என்ன வீட்டுக்கு போக சொல்றீங்க? சொல்லுங்க அத்தை, உங்களுக்கு என்ன வேணும்? நல்ல பொண்ணு நீ. அடுத்த கஞ்சி வச்சிருக்கேன், எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரேன். ஒரு யாரம்மா எந்திரிக்க சொன்னது? உட்காருங்கம்மா. பள்ளி ஒரு குத்தமும் செய்ய. அம்மா, நான் சொல்றதை கொஞ்சம் பொறுமையா கேளு. அவ பேச்சே எடுக்காதீங்கம்மா. உங்க உடம்பு எப்படி இருக்கு? உன்னை பார்த்ததும் எனக்கு எல்லாம் பறந்து போச்சு. அது சரி, தண்டன காலம் முடியறதுக்கு முந்தையே வந்துட்டியே, உன்னை யாராவது பார்த்தாங்களா? எவன் பார்த்தா எனக்கண்ணம்மா, எனக்கு ஒண்ணும் பயம் இல்ல. எங்க அம்மாவை பாக்குறதுக்காக எந்த ஆசையும் கிடப்பேன், எந்த ஆபத்தையும் சமாளிப்பேன். என்ன நீ இங்க நின்னுகிட்டு அண்ணன் ஊருக்குள்ள வந்த விஷயத்த எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு மச்சாவுடைய ஆளுங்க எல்லாம் அடிக்கிறது வந்துட்டு இருக்காங்க. சீக்கிரம் உள்ள சொல்லுங்க. ஓடுங்க ஓடுங்க. உங்க நடிக்கிறதுக்காக எங்க பண்ண ஆளுகளும் பட்டாமணி ஆளுகளும் வந்துட்டு இருக்காங்க. நான் ஏமாத்து பாக்குறேன். முதல்ல நீ போய் என்ன அசைக்க முடியாது. வரட்டும் பாக்குறேன். வாத்து பேச கூட இப்ப நீ போக போறியா இல்லையா? போங்களே, போ தம்பி. இவ்வளவுக்கு நீதான் காரணம் இல்ல. போ தம்பி. அத்தை, நீங்க இங்க இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். Thank you.
இனிமே எங்க இவன் பொழைக்க போறான்? நீங்களா எனக்கு கட்டு போட்டீங்க? நன்றி அம்மா, ரொம்ப நன்றி அம்மா. எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டதுக்கு ஒரு பெண்ணு தான் காரணம். என் வாழ்க்கை துணைவியா வர வேண்டியவளை என் வாழ்க்கையை பாழாக்கிட்டாம்மா. நான் அவளுக்காக என் உயிரையே கொடுக்க தயாராயிருந்தேம்மா. ஆனா அவ என்னை காட்டி கொடுத்து என்னை ஏமாத்தி எனக்கு துரோகம் செய்துட்டாம்மா. நான் உங்களை காட்டி கொடுக்கல, நான் உங்களுக்கு துரோகம் செய்யல, துரோகமே செய்யல. நீயா நீயா எனக்கு கட்டு போட்டீங்க? ஊரை விட்டு விரட்டிட்டு உதவி செய்யாதவா நடிக்கிறியா? நீ நடித்து நடித்து நான் ஏமாந்தது போதும். இனி நீ எப்ப நடித்தாலும் ஏமாற மாட்டேன். உன்னை ஏறுத்து பார்க்க மாட்டேன். கேளுங்க அத்தா. தேவையில்லை, என் கையை விடுதலை செய்யுங்க அத்தா. நடந்ததை கேளுங்க, விடுதலை அத்தா. ரெண்டு வார்த்தை சொல்றதுக்காவது எனக்கு அவகாசம் கொடுங்க அத்தா. ஐயோ அத்தா, நீங்க கை விட்டுட்டான். எங்க அப்பா என்ன வேற ஒருத்தர் கட்டி கொடுத்து இந்த ஊரை விட்டே விரட்டுறவாரு அத்தா. அதத்தான் நானும் எழுதுறேன். என் தண்டனை காலம் முடிஞ்சு நான் திரும்பி வர போற ஊர் நீ இல்லாத ஊரா இருக்கும். அப்பதான் எனக்கு நிம்மதி கிடைக்கும். வயசு வந்த பொண்ணு அவ்வளவு பெரிய மதில் சுவரை தாண்டி குதிச்சிருக்கியே, வெளியே தெரிஞ்சா ஊர் சிரிக்கும். நீ திருட்டு தாலி கட்டின விஷயம் தெரிஞ்சா ஊர் சிரிக்காது. அதிகமா பேசுறேன், பல்ல உடைச்சிருவேன். என்னங்க, இங்க வாங்க. நம்ம மீறி எப்படி போவான்னு பாக்க வா. என்னங்க இப்படி இவளை விட்டு வச்சா இனிமே நாம வெளியே தலை காட்ட முடியாம செஞ்சிருவா போல் இருக்கு. இவளுக்கு ஏதாவது ஒரு வழி செய்யணுங்க. என்ன செய்யறதுன்னே தெரியலையே. எட்டுக்குடி பிரச்சனை வேற முடியல, திருட்டு தாண்டி விஷயம் வேற இருக்கு. இதோட ஒன்ன பத்தாக்கி ஊர்வாயை கிளறி விட அந்த பட்டாமணிய வேற இருக்கான். அவன் வேற இருக்கான். இந்த பாருங்க, நான் ஒன்னு சொல்றேன், ஒண்ணு யோசிக்காதீங்க. சிங்காரம் ஏமாளியோ கோமாளியோ பேசாம வள்ளிய அவனுக்கே கட்டி கொடுத்துடலாம். வேற ஏற்பாடு செய்தோம், நம்ம மானத்தை வாங்கிடுவான் நமச்சிவாயம். எதையோ நினைச்சு என்னமோ செய்ய போக அது எப்படியோ வந்து முடிச்சிட்டு. சிங்காரத்துக்கு தான் வள்ளின்னு அவ தலையில எழுதியிருந்தா, அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? அவ தலையெழுத்து நல்லா இருக்கிறதுனாலதான் நமக்கு இந்த யோசனையே வந்திருக்கு. கவலைப்படாதீங்க, மேற்கொண்டு ஆக வேண்டியதை கவனி. எனக்கு ஒண்ணும் இல்ல, போலீஸ்காரங்க உன சேர்றதுல இருந்து நீ பெரிய குற்றவாளின்னு நான் நினைக்கிறேன். மரியாதையா இங்க இருந்து போயிடு. இல்ல உங்க கொள்ளு இங்கே போயிட்டு பேர் முருகன், சொந்த ஊர் காரையூர். மிஸ்டர் முருகன், நீங்க பிடிச்சு கொடுத்தாள் சாதாரண நினைக்காதீங்க.
பயங்கர கொலைக்கும் கொள்ளைக்கும் பெயர் போன அந்த ரவுடி ரங்கன் தான் இவன். ரொம்ப நாளா தலைமறைவா ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தான். இவனை பிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு 10,000 ரூபாய் பறித்து கொடுக்கறதாக அரசாங்கம் அறிவிச்சிருக்கிறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த பரிசு கிடைக்கும். உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. வாங்க சார் போகலாம். இஷ்ட முருகன், உங்க வீரத்தை பாராட்டி அரசாங்கம் உங்களுக்கு 10,000 ரூபாய் பரிசு வச்சிருக்கு. இந்த மன்னிக்கணும், உங்க அன்புக்கு நான் ரொம்ப கட்டுப்படுறேன். சமூகத்துக்கு ஒரு சேவை செய்ய எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சதுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஆனா என் கடமையை நான் காசுக்கு விற்க தயாரா இல்லைங்க. அப்ப இந்த பணம் ஏதாவது நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தணும் சொல்லுங்க. என்ன செய்யணும்? எங்க ஊர்ல ஒரு பள்ளிக்கூடம் ரொம்ப சீர்கெட்டு கிடக்குதுங்க. அதை சீர்படுத்துறதுக்கு இந்த பணம் பயன்பட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அப்படியே செய்யலாம். மிஸ்டர் முருகன், பொதுநலத்துல இவ்வளவு ஆர்வம் உள்ள உங்களை பற்றி நான் கொஞ்சம் விவரமா தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறேன். சார், நான் ஒரு பட்டதாரிங்க. வாட்? நீங்க பட்டதாரியா? ஆமாங்க. நான் பிறந்து வளர்ந்த கிராமத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வரணுங்கிறதான் என்னுடைய லட்சியம். அதுக்காகத்தான் நான் அங்கே இருந்து என்ஆர்ஆன சேவை செய்துகிட்டு இருக்கேன். வெரி குட் மிஸ்டர் முருகன், உங்களை எப்படி பாராட்டுறதுன்னே எனக்கு தெரியல. உங்க லட்சியத்தை நிறைவேற்ற என்னால நான் உதவி செய்யறேன். எஸ், கண்டிப்பா செய்யறேன். ரொம்ப நன்றிங்க. நான் வர்றேன். நமச்சிவாயம், நான் தான் ஊர்ல பெரிய மனுஷன். அதோட வயசுலயும் பெரியவன். அதனால ஊருக்கு புதுசா வர்ற பொதுநல அதிகாரிக்கு நான் தான் முதல்ல பாலம் போட்டு மரியாதை செய்யணும். வருங்கால சம்பந்தியாரே, நான் தானே கிராம முன்சீப்பு. அதனால சட்டப்படி வருகிற பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசர வரவேற்க வேண்டியது என்னுடைய கடமை. எதுக்கு பார்த்தாலும் நீரே முந்திக்கிறே. சிங்காரம், அம்மா அப்பா சொந்தரும். சரி சார், நாளைக்கு ஆபீஸ் சந்திப்போம். என்ன பாக்குறீங்க? அவர் தான் புதுநல அதிகாரி. தம்பி, உன்னை இந்த கோலத்துல பாக்கும்போது என் மனசுக்கு எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு தெரியுமா? நல்லா தெரியுமா. இந்த பொழுதில் பெரிதுவுக்கும் தன் மகனை சாந்தோர் என கேட்ட தாயின்னு திருவள்ளுவர் சும்மாவா சொன்னாங்க. அம்மா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அண்ணன் பிறந்த ஊருக்கே புதுநல அதிகாரியா வந்திருக்காரு. நான் தான் அவருடைய சேவகன். அதாவது இந்த பூவோட சேர்ந்து இந்த நாரும் மணக்குது. தம்பி, இந்த பெருமையெல்லாம் உனக்கு எப்படிப்பா கிடைச்சது? பெத்தவங்க கிட்ட பக்தி செலுத்துற மகனுக்கு எல்லா பெருமைகளும் தானா வந்து சேருமா? அம்மா, இது பெரிய வேடிக்கை தெரியுங்களா? பக்கத்து வீட்டுக்காரர் என் மச்சானமா சேர்ந்துகிட்டு என்ன கூட மாலை போட விடாம போட்டி போட்டுட்டு மாலையை போட்டு மரியாதை கொடுத்தாங்க. எல்லாம் கடவுள் செயல். தம்பி, இனிமே தான் நீ கவனமா நடந்துக்கணும். நீ பதவியில இருக்கிறதுனால பழைய விரோதத்தை மனசுல வச்சுக்கிட்டு யாரையும் பழி வாங்க கூடாது. ஏமா, உங்க மகன் அப்படி செய்வானா? ரொம்ப சந்தோஷப்பா. எல்லாரும் அப்படியே உட்காருங்க. பலகாரம் பண்ணுற என்னைக்கும் பண்ற பலகாரம் தான். புதுசு இல்ல, இருந்தாலும் பரவாயில்லை. துப்போம். மாதிரி அவசரப்பட்டுக்கிட்டு போக கூடாது. இந்த தடவை நிதானமா போய் வெற்றி என்ன நாட்டணும். அஞ்சலி, என் வாழ்க்கையே உன் கையில இருக்கு. அதுதான் இல்ல, உன் வாழ்க்கை அந்த பொதுநல அதிகாரியோட கையில இருக்கு. அவர் அதிகாரம் போறாரு, வீட்டுக்குள்ள நீ அவர் அதிகாரம் பண்ண போறா. பியூன் ஆயிட்டாங்களா? என்னடா முட்டாக்கி வைக்கிற? நான் உன் மச்சான் இல்ல, வந்திருக்கிறது பத்தாமணியா. இங்க உட்கார்ந்து இருக்கிறவனா உன் மச்சான் இல்ல, பொறுப்பு மிக்க பொதுநல அதிகாரியின் சிறப்பு மிக்க சேவகன் சிங்காரம். இருக்கட்டும் இருக்கட்டும், இப்ப நான் உள்ள போகணும். என்னைக்காவது ஒரு நாளைக்கு உள்ளதான் போக போற. போய போய டீ கடையா இஷ்டத்துக்கு போற? ஆபீஸ் உத்தரவு வாங்கிட்டு வரணும். கொஞ்சம் இரு. Thank you.
பட்டாமணி உள்ள போய் முற இங்க பார்வைய குறை. வணக்கம். வணக்கம். ஏய் முருகா, உனக்கு என்ன? உங்களுக்கு இந்த பதவி கிடைச்சதுல உள்ளூர்காரங்கிற முறையில எனக்கு தான் ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் இருக்கட்டும். கிராம முன்னேற்றத்துக்காக சர்க்கார் அனுப்பிய பணம் சரியா செலவு பண்ணப்படலன்னு புகார் வந்திருக்கு. அது என்னது? அது வந்து அது அது மட்டும் இல்ல, பள்ளிக்கூடம் கட்டுறதுக்காக கலெக்டர் 10,000 ரூபாய் அனுப்பினாரா? என்னாச்சு? நம்மா ஏன் வேலை ஆரம்பிக்கல? பள்ளிக்கூடம் கட்டிட வேண்டியதா, கலவா போட்டுற வேண்டியதா, எல்லாம் செஞ்சிட வேண்டியதா? இன்னும் 3 நாள்ல 10,000 ரூபாய் இங்க வந்து சேரணும். சரி, இல்ல கலெக்டருக்கு ரிப்போர்ட் பண்ணி கம்பி அண்ணன் வச்சிடும். அப்படி என்ன செய்யாது? கம்பி என்ன உங்க பார்த்து அலட்சியம் பண்ணா? அதை ஏன் கேக்குறீங்க? நமக்கு ஆகாதவனா இருந்தாலும் அதிகாரி ஆச்சேன்னு வெக்கத்தை விட்டு வணக்கம்னு சொன்னேன். அவன் என்ன பார்க்காமலே என்ன திமுறா பதில் சொல்லிட்டான் தெரியுமா? நேத்து முளைச்சு நாத்து நெடுமரத்தை பார்த்து அலட்சியம் பண்ணிச்சான். ஒய், முதல்ல அவனை கடையெடுத்தாதான் நாம இந்த ஊர்ல கடையெடுத்து நடக்க முடியும். அது மட்டுமா? முருகன் இங்கேயே இருந்தா வள்ளியோடைய கல்யாணம் நடக்காம தடுக்கிறதுக்கு முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருப்பான். ஆமா ஆமா, முக்கியமா அதையும் கவனிக்கணும். இன்னைக்கு உங்களை அவமானப்படுத்தினா நாளைக்கு 10 பேர் மத்தியில வச்சு இவரையும் அவமானப்படுத்துவா? ஏன், ஏற்கனவே உன்னை பஞ்சாயத்துல நிறுத்தி அவமானப்படுத்தினவன் தானே? எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்குங்க. ஓய் நமச்சிவாய், இந்த முருகனை எப்படியாவது மறுபடியும் ஊரை விட்டு வரக்கணும். அதுக்கு எவ்வளவு செலவான இருக்கு? இதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டேன். என்ன? தண்டனை காலம் முடியறதுக்கு முந்தி ஊருக்குள்ள நுழைஞ்ச முதல் குற்றவாளிங்கிறத மறைச்சு கலெக்டரா மாத்துறது ரெண்டாவது தப்பு அப்படின்னு ஒரு புகார் மனு எழுதி நேரா கலெக்டருக்கே அனுப்பிச்சா அற்புதமான யோசனை. இன்னைக்கு எழுதிப்படும். இன்னைக்கு என்ன? இப்பவே எழுதிடுறேன். நான் தான் திருட்டு தாலி கட்டினேன்னு அவளுக்கு பப்ளிக்ல சொல்லுவாளா? அதான் இல்ல, திருட்டு தாலி கட்டப்பட்டது உண்மையான பஞ்சாயத்துல அதை நீ கட்டதான் அவ சொன்னா? ஏண்டா பேசாம இருக்க? ஆமாமா, இது எனக்கு படவே இல்லை. இப்ப தெரிஞ்சுக்கிட்ட? போடா, நீ போனதுல இருந்து அவ உன்னை பத்தியே ஏக்கமா இருக்கா. நீ எப்படியாவது அவளுக்கு சமாதானப்படுத்து. அது எப்படிமா முடியும்? அது எப்படியோ எனக்கு தெரியாது. நீ எப்படியாவது சமாதானப்படுத்து. அவளா வந்துட்டா? உண்மை என்னதுன்னு தெரிஞ்சுக்காம உன் மனசை நான் நோக்கி செய்துட்டேன். அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். வள்ளி, ஏன் பேசாம இருக்க? என் மேல கோமா? என்கிட்ட கோச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை உண்டு, ஆனா உங்ககிட்ட கோச்சுக்கிறதுக்கு எனக்கு தைரியமே கிடையாது. நான் ஏதாவது தவறு செஞ்சிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. தவறு என்னுடையது. இனிமே என் வாழ்க்கையில உங்ககிட்ட இது மாதிரி நடந்துக்கவே மாட்டேன். நடந்ததையெல்லாம் மறந்துடுவோம். அத்தா, அத்தா, நம்ம எப்பவும் இப்படியே இருக்கணும். இப்படியே இருந்து விட்டால் எப்படி இருக்கும் எதிர்காலம்? கொஞ்சியபடியே நெஞ்சிருந்தால் அது கோடை என்றாலும் குளிர்காலம். இப்படியே இருந்து விட்டால் எப்படி இருக்கும் எதிர்காலம்? கொஞ்சியபடியே நெஞ்சிருந்தால் அது கோடை என்றாலும் குளிர்காலம். முகத்தை கைகளில் மறைத்தால் வையகம் முழுதும் இருளாகும், இருளாகும். முழுமதி முகத்தை கைகளில் மறைத்தால் வையகம் முழுதும் இருளாகும், இருளாகும். தேல் விழி பார்வை கால் விரல் பார்த்தால் சம்மதமே
சம்மதம் என்றே பொருளாகும். இப்படியே இருந்து விட்டால் எப்படி இருக்கும் எதிர்காலம்? கொஞ்சியபடியே நெஞ்சிருந்தால் அது கோடை என்றாலும் குளிர்காலம். விழிகளில் வாங்கி மடியினில் தாங்கி வழிபடும் தெய்வம் பெண்ணல்லவா? விழிகளில் வாங்கி மடியினில் தாங்கி வழிபடும் தெய்வம் பெண்ணல்லவா? பகலினில் தூங்கி இரவினில் விழுத்து மாலையில் மயங்கும் கண்ணல்லவா? பகலினில் தூங்கி இரவினில் விழுத்து மாலையில் மயங்கும் கண்ணல்லவா? கண்ணல்லவா இப்படியே இருந்து விட்டால் எப்படி இருக்கும் எதிர்காலம்? கொஞ்சியபடியே நெஞ்சிருந்தால் அது கோடை என்றாலும் குளிர்காலம். கரமாக மழை துளி விழுந்தால் சிப்பியின் வயிற்றில் முத்தாகும் முத்தாகும். கரம் கரமாக மழை துளி விழுந்தால் சிப்பியின் வயிற்றில் முத்தாகும் முத்தாகும். கதை கதையாக எழுதுவதெல்லாம் பொழுது விடிந்தால் முடிவாகும். கதை கதையாக எழுதுவதெல்லாம் பொழுது விடிந்தால் முடிவாகும். பொழுது விடிந்தால் முடிவாகும். இப்படியே இருந்து விட்டால் எப்படி இருக்கும் எதிர்காலம்? கொஞ்சியபடியே நெஞ்சிருந்தால் அது கோடை என்றாலும் குளிர்காலம். வாரையே இல்லாம நெஞ்சில குடி இருக்கு அஞ்சலை. இது மாதிரி நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா ஆடி பாடுற காலம் எப்போ எப்போ? இங்கே வந்த இது காயுதம் கொடுக்க வந்தேன். அது எங்கதான் கொண்டு வந்து கொடுக்கணுமா? இல்ல முக்கியமான காயுதம். உங்களை எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டீங்க. நிச்சயமா இங்க இருப்பீங்கன்னு தெரியும். ஆனா நான் கொஞ்சம் லேட்டு. கலெக்டர் எழுதுற காயுதம் கொஞ்சம் மெல்ல பாக்குறது. ஓஹோ, சூழ்ச்சியும் சூறாவளியும் இன்னும் வயல போல் இருக்கு. என்ன எழுதிருக்கு? என்னை பத்தி கலெக்டருக்கு புகார் போயிருக்கு. அதனால உடனே நான் அவரை போய் பார்க்கணுமா? என்ன அங்க நிக்கிறீங்க? கலெக்டருக்கு தந்தி கொடுத்துட்டு வரேன்னு சொல்லி போய் தம்பி மூணு நாள் ஆகுது. அவனை இன்னும் காணும். கவலைப்படாதீங்கம்மா. அண்ணன் கலெக்டர் நேரடியா பாத்துட்டு வரலாம்னு போயிருப்பாரு. சீக்கிரம் வந்துருவாருமா. முருகே, என்ன பிரிஞ்சு ஒரு நாள் கூட இருந்ததில்லை. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. நாங்கெல்லாம் இருக்கும்போது நீங்க ஏமா பயப்படுறீங்க? வாங்கம்மா, வீட்டுக்கு போலாம். வாங்கம்மா. ஏய், காரையூர் முருகன் வந்தாரே, இருக்காத? இல்ல சார், யாரும் அப்படி வரலங்க. இங்கதான் வந்ததா சொன்னாங்க? அப்ப யாரும் வரல சார். வரலையா? இப்ப எங்க போய் தேடுறது ஒண்ணு புரியல. ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு, இன்னொரு பக்கம் கவலையா இருக்கு. அது என்னது? முருகன் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முயற்சி செய்வானுன்னுதான். முருகனை பத்தி நீ கவலைப்படாத. முன்கூட்டி யோஜனை பண்ணி அவனை புடிச்சு ரகசியமான ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருக்கேன். நீ தைரியமா கல்யாண ஏற்பாட்டு எல்லாம் நடத்து. அவன் ரொம்ப பொல்லாதவன். அதோட உத்தியோகத்துல வேற இருந்தவன். ஒருவேளை போலீஸ் உதவியோட எப்படியாவது தப்பிச்சிட்டான்னா? கமலா, அதுக்கும் ஒரு வழி இருக்கு. என்ன? கொஞ்சம் செலவாகும். எங்கிட்ட தற்சமயம் வசதி இல்லை. உங்ககிட்ட கேட்கறதுக்கும் மனசு வர மாட்டேங்குது. ஏன் அப்படி சொல்றீங்க? என் நலத்துல உங்களுக்கு அக்கறை இல்லையா? இந்த அவசரத்துக்கு இது அடமானம் வச்சு பணம் வாங்கிக்கோங்க, அப்புறமா வீட்டுக்கலாம். என்னம்மா இது? இதுக்காக நகைய அடமானம் வச்சுக்கிறது? நகை எனக்கு முக்கியம் இல்ல, காரியம் தான் எனக்கு முக்கியம். புரியுது கமலா, புரியுது. நீ ஒண்ணுக்கும் கவலைப்படாத. நாளைக்கு கல்யாணம் ஏற்பாட்டை கவனி.
முருகன் விஷயம் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோ. ரொம்ப சந்தோஷம். நான் வரட்டுமா? வரேன் செல்லம். நல்லது. காலையில இருந்து ஒண்ணு சாப்பிடாம இருக்கீங்களே, இந்த பாலையாவது சாப்பிடுங்க. என்ன அப்படி பாக்குறீங்க கமலா? கல்யாண கோலத்துல உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்குதான் உன்னை அதே மாதிரி பாக்குறேன். என் கண் நிறைஞ்சு இருக்கிற முகூர்த்தம் முடிஞ்சதும் முதல்ல உனக்குத்தான் திருச்சி சுத்தி படப்புறேன். போங்க, உங்க கண்ணுக்கு நான் அழகா இருக்கேன்னா அது நான் செய்த பாக்கியம். அதே கல்யாண புடவை, கையில அதே வளையல், காதுல அதே வைரத்தோடு, கழுத்துல கமலம். சங்கிலி எங்க? சங்கிலி? சங்கிலி வந்து இந்த கல்யாண கலவரத்துல நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த சங்கிலிய அழிச்சு நம்ம வள்ளில வள்ளி வள்ளிக்கு வளையல் செஞ்சு போட்டுட்டேன். என்ன கமலம் இது? ஆரம்பத்திலேயே உன்னை பத்திரமா வச்சுக்க சொல்லித்தானே கொடுத்தேன். அழிக்கிறதுக்கு முன்னால எங்கிட்ட ஒரு வாரத்துக்கு கேட்டுக்கப்படாதா? வள்ளிக்கு வேணா வேற புதுசா செஞ்சுட்டா போகுது. அவங்க அம்மா போட்டிருந்த தங்கம் வள்ளி கையிலேயே கிடக்கட்டும் நினைச்சுதான் அதை அவளுக்கு வளையலா செஞ்சேன். இதுலயாவது அவ சந்தோஷம் அடையட்டும். அது சரி, இப்ப உனக்கு? எனக்கு எதுக்குங்க? என் கண்ணு முன்னாடி நீங்க மகாராஜா மாதிரி நிக்கும் போது பொண்ணுக்கும் பொருளுக்குமா நான் ஆசைப்பட போறேன். அம்மா, நேரம் ஆகுது, கல்யாண பொண்ணு சிங்காரிக்கவேனா? நீங்க பால் சாப்பிடுங்க, நான் வள்ளி.
நானே உங்களை கூப்பிட்டு சொல்லணும்னு நினைச்சேன். சின்னம்மா தாலிய கழட்டு சொல்றாங்க. ஆமாமா, பின்ன கழட்ட வேண்டாமா? என்னப்பா இது, நீங்க நியாயத்தை பேசுவீங்கன்னு நினைச்சா அவங்களோட சேர்ந்து நீங்களும் அடைய சொல்றீங்களே. இல்லைன்னா கல்யாணம் எப்படி ஆகும்மா? கல்யாணமா? எனக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சேப்பா. எப்பாச்சு? என் கழுத்துல தாலி கட்டினா அன்னைக்கு. விளையாட்டுக்காக கட்டின தாலி இல்ல அது. என்னப்பா இது, யாராவது விளையாட்டுக்காக தாலி கட்டுவாங்களா? அப்போ சின்னம்மா கழுத்துல நீங்க கட்டின தாலி கூட விளையாட்டு தாலியா? புரியாம பேசுறியே. முருகன் உன் கழுத்துல திருட்டு தாலியை கட்டினான்னு பஞ்சாயத்துல பிராது கொடுத்து அவனை ஊரை விட்டு திறத்ததுக்காக செஞ்ச தந்திரம் இல்ல இது? தந்திரமோ மந்திரம், அவர் கட்டின தாலின்னு பஞ்சாயத்துல முடிவாயிடுச்சு. சட்டப்படி நான் அவருடைய மனைவி. பாத்தீங்களா, உங்களையே மடக்கறான். வள்ளி, மரியாதையை சொல்றேன், அத கழட்டி எரிய போறியா இல்லையா? மாட்டுக்கு போடுற மூக்கு நான் கையில இல்லப்பா கழட்டி எரியறதுக்கு. மகிமை உள்ள மஞ்சள் கயிறு, ஒரு பெண்ணுடைய மானத்தை காக்கக்கூடிய மாங்கல்ய கயிறு. ஓஹோ, தாலிய பத்தி தகப்பனா இருக்க பொண்ணு விளக்கம் கொடுக்குதா? இருக்கட்டும், இவரு தானே கட்ட சொன்னாரு, இப்ப இவரே கழட்ட சொல்றாரு. எடு தாலிய. யார் பேரை சொல்லி கட்டினீங்களோ அவரே சொன்னாலும் சரி, நான் இதை எடுக்க மாட்டேன். பிடிவாதம் பண்ணாத, கையின்றாலும் கட்டி போட்டு கழுத்துல இருக்கிற கழட்டி எரிஞ்சிருவேன். என் கோபத்து மூட்டாத. அப்பா, ஒரே வார்த்தை, நீங்க தலைக்கீழா நின்னாலும் சரி, இதை கழட்ட மாட்டேன், கழட்டவே மாட்டேன். முருகனே கட்டின தாலியா இருந்தாலும் முறப்படி கட்டினது இல்லை. ஊர் உலகத்துக்கு தெரியாம திருட்டுத்தனமா நான் உனக்கு கட்டினேன். யார் சொன்னது? நீங்க தான் என்ன பஞ்சாயத்துக்கு கொண்டு போய் நிறுத்தி ஊர் உலகத்துக்கெல்லாம் பெளிச்சும் தெரியும்படியா செய்துட்டீங்க. வள்ளி, சாஸ்திர சம்பிரதாயப்படி செஞ்ச கல்யாணம் தான் செல்லுபடியாகும், தெரியுமா? மனசாட்சிக்கு மெஞ்சின சாஸ்திரம் ஒண்ணு இருக்குதா? கடவுளறியா, அவர்தான் என் புருஷன். எப்பவோ என் மனசுக்குள்ள நிச்சயம் ஆயிடுச்சு. வாய மூடு. பத்து பேருக்கு முன்னால நடக்காத சடங்க நாங்க எப்படி ஒத்துக்கிறது? பத்து பேர் என்ன? பஞ்சாயத்துல எத்தனையோ பேர் கூடி இருந்தாங்களே, அவங்க எல்லாம் ஊருக்கு பெரிய மனுஷங்க தானே. அத்தனை பேர் இப்ப பந்தல இருப்பாங்க இல்லையா? வாங்க, அவங்க கிட்ட நியாயத்தை கேட்போம். வள்ளி, 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 ஐயா மன்னிக்கணும், நீங்க எல்லாம் இங்க எதுக்காக வந்திருக்கீங்க? இன்னும் அப்படி கேட்கிறேன். கோச்சுக்க கூடாது, தயவு செய்து நான் கேட்கறது பதில் சொல்லுங்க, எதுக்காக வந்திருக்கீங்க? உன் கல்யாணத்துக்காக தான் வந்திருக்கிறோம். எனக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. ஊருக்கெல்லாம் நியாயம் வழங்கும் பெரியவரே, உங்களைத்தான் கேட்கிறேன். ஒரு தடவை தாலி கட்டின பெண்ணே, அந்த தாலி அவ கழுத்துல இருக்கும் போது அவளை கட்டாயப்படுத்தி இன்னொரு தாலியை கட்டிக்க சொல்றது நியாயமா? நீங்களே சொல்லுங்க. என்ன இருந்தாலும் அது திருட்டு தாலி வேணுமா? திருட்டு தாலியோ பொருட்டு தாலியோ? அம்மா, நீங்களும் என் மாதிரி ஒரு பெண் தானே, நீங்க சொல்லுங்க. திருட்டு தாலி கட்டின பெண்ணுன்னு தெரிஞ்சு மனசார அவளை உங்க மருமகளா ஏத்திக்கீங்களா? வள்ளி, இதுல கவனிக்கப்பட வேண்டியது கற்பு ஒண்ணுதான். அதை தவிர கள்ளத்தனமா கட்டப்பட்ட தாலிக்கு கடவுளோட சம்மதம் கிடையாதுமா. என்னம்மா இப்படி சொல்றீங்க? ஒரு ஆணும் பெண்ணும் மனசார காதலிச்சு மாலை மாத்திக்கிறது காந்தர்வ திருமணம்னு சொல்லி அதை ஏத்திக்கிட்ட சாஸ்திரத்துல எனக்கு மட்டும் இடம் கிடையாதா? கனவுல கண்டவனையே கணவன் ஆக்கிக்கிட்ட பெண்களை பத்தி நம்ம புராணங்கள் புகழ்ந்து பேசலையா? தெரிஞ்சு கட்டின என்ன, தெரியாம கட்டின என்ன? தாலி தாலிதான், அதுக்கு இருக்கிற மகிமை மகிமைதான். அந்த தாலி கழுத்துல விழுந்தவுடனே கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் மதிக்கிற நாடல்லவா இது? அப்படிப்பட்ட நாட்டில் என் கருத்தாலும் கற்பனையாலும் எண்ணத்தாலும் இதயத்தாலும் கணவரனை ஏற்படுத்த கட்டின தாலி என் கழுத்தை அலங்கரிக்கும் போது இன்னொரு தாலிக்கு இடமே இது? சொல்லுங்க, சொல்லுங்க. அம்மா வெள்ளி, நீ சொல்றதுன்னா சரிதான். இதே விஷயத்த அன்னைக்கு ஏன் பஞ்சாயத்துல சொல்லல? ஐயோ, அதுதானே நான் செஞ்ச தப்பு. அன்னைக்கு நான் துணிஞ்சு இதெல்லாம் சொல்லியிருந்தேன்னா இன்னைக்கு எனக்கு இந்த துன்பமே வந்திருக்காது. பிரமாதமா பேசி முடிஞ்சது இல்ல? இல்லப்பா இல்ல, பஞ்சாயத்தார் மறுதீர்ப்பு சொல்ற வரைக்கும் இந்த பிரச்சனை முடியாது. இதுல மறுதீர்ப்பு சொல்றதுக்கு என்ன இருக்கு ஐயா, நீங்க சொல்லுங்க. அம்மா வெள்ளி, தீர்ப்பு சொன்னது சொன்னதுதான். கல்யாண நேரத்தில் இப்படி கலாட்டம் பண்ணக்கூடாது. அப்பா சொல்றபடி கேளு. மகளே, இத்தனை பேருக்கு முன்னாலே என்னை நீ அவமானப்படுத்த இல்ல பரவாயில்ல, ஆனா நான் எடுத்த காரியத்தை முடிக்காம விட மாட்டேன், உனக்கு தெரியுமில்ல. இப்ப நீ இந்த தாலி அவுக்கிறியா இல்ல அதோட உன்னை நெரிச்சு கொண்டுமா? தற்கொலை செய்திக்க தயாரா இருக்கிற மகனுக்கு தகப்பனாரே உதவி செய்த மாதிரி இருக்கும். உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன், உங்க கையாளியே அவ்வளவு தைரியம் வந்துட்ட உனக்கு, இதோட இன்னொரு தாலியை கட்ட வச்சுக்கிறேன். இந்த உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் அது மட்டும் நடக்காது. அவன் கணவர், அந்த கணவர் தான் என் கடவுளங்க எண்ணம். என் நெஞ்சத்திலே நிரந்தரமா இருக்கிற வரைக்கும்
இத்தனை தாலி என் பிணத்தில் தான் நீங்க கட்டும். ஒண்ணுமில்லம்மா, பதறாதீங்க. கருணா, சீக்கிரமா தண்ணி கொடுறா. ஓடு. ஐயோ, உங்களுக்கு என்ன ஆச்சு? எந்த பாவம் இந்த மாதிரி செஞ்சா? ஐயோ, நான் செஞ்ச பாவத்துக்கு நானே ஆளாயிட்டேன். நமச்சிவா, என்னங்க நடந்தது? அந்த அயோக்கிய முருகன் ஒண்ணி அடிச்சுட்டானா? இல்ல, முருகன் நிரபராதி. அவரை முடிக்கிறதுக்கு நான் திட்டம் போட்டேன். அது என்னையே முடிச்சிருக்கு. இருந்த உங்கள் குடும்பத்தை நடந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் நானும் கமலம். கமலமா? கமலத்துக்கு முருகன் மேல இருந்து கமலத்தை தெரிஞ்சுக்கிட்டேன்னா அவளை கைக்குள்ள போட்டுட்டு உன் சொத்தை எல்லாம் அவரே எடுத்து சூட்டிச்சிருக்கு. என்ன மன்னிச்சிரு. போற இந்த நேரத்தில் உன்னுடைய பொருள் எங்க தைக்க வேண்டாம். கமலத்து கொடுத்து செங்கிலியாச்சே, இத வள்ளிக்கு வளையல் செய்து போட்டேன்னு சொன்னாலா? இல்ல, கமலன் தான் என்கிட்ட குடிய உனக்கு அம்மாவா இருக்கிறதுக்கு எனக்கு அருகே இல்லை. என் தாலிக்கு நான் ஏற்படுத்திக்கிட்ட களங்கத்துக்குரிய தண்டனை நானே தேடிவிட்டேன். ஆயிரம் எதிர்ப்புகள் இருந்தாலும் ஆண்டவன் புண்ணியத்தில் உன் தாலி வாக்கியம் வெற்றி அடைஞ்சிருச்சு. தம்பி, உங்களுக்குரிய பொருளை உங்ககிட்டயே சேர்த்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்க தம்பி, என்ன மன்னிச்சிருங்க. அப்பா எங்க? அப்பா, என் தேவனே, தெரிஞ்சோ தெரியாமலோ நான் எந்த தவறு செய்திருந்தாலும் என்னை முருகா, நான் உன்னை இடப்பட தவறிட்டேன். என்ன மன்னிச்சிரு. அஞ்சலே, என்னவா குழமே, நம்ம கல்யாணத்தை பத்தி நான் என்னதான் நினைச்சுட்டு இருந்தேன். நினைச்சபடி ஒண்ணுமே நடக்காம போச்சுது. ஏன்யா? கடவுள் புண்ணியத்துலதான் ஒன்னா சேர்ந்துட்டேன். என்ன சான்ஸ்? தப்புன்னு இருக்கு. அவங்கள பாத்தியா, எத்தனை ரகலைக்கு அப்புறம் ஒண்ணு சேர்ந்துருக்காங்க. அஞ்சலே, நான் நினைக்கிறேன் இனிமே தான் நமக்குள்ள ரகலையே ஆரம்பமாகும். ஆரம்பமாயிடுச்சு. தப்பா நினைக்காதயா, நீ வேணும் வர, நானும் வரேன்.